அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன தொழில்நுட்ப கொள்ளாறு. திரு சுந்தர் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த இணையத்தின் மூலமாக இந்த சங்க சுரங்கம் என்ற ஒரு இணையவழி சொற்பொழிவு தொடரை வந்து இது தொடங்கணுங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையினால நேர்ந்ததுன்னா கூட இது சங்க இலக்கியத்தை பற்றிய உரையாடல ரோஜாமுத்தியார் நூலகத்தில இருக்கக்கூடிய எனது நண்பர்கள் நானும் வந்து கொஞ்ச காலமாக பேசிட்டு இருக்கோம். அங்க இடையில வந்து நான் அடிக்கடி சென்னை வந்து கூட்டங்கள் கலந்துகிற போது இளைஞர்கள், அதுவும் குறிப்பா சென்னையில வந்து இந்த மென்பொருள் துறையில இருக்கவங்களாம் என்னுடைய முகநூல்லையும் என்னுடைய உள்பெட்டியிலையும் வந்து அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த சங்க இலக்கியத்தை வந்து ஒரு புதிய பார்வையில பார்க்க வேண்டிய தேவை இருக்கு, ஆனா எங்களுக்கு அது இதை பத்தி படிச்சது இல்லை. நாங்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால எங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் எளிமையா சொல்ற மாதிரி அல்லது புதிய கோணத்துல பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க பல முறை வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இதை பற்றி நாங்க என்ன பண்ணலாம்னு நாங்க ஒரு 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 6 மாசத்துக்கு முன்னால இதை பற்றி பேசியிருக்கோம். இப்ப இந்த ஊரடங்கு வந்து இந்த ஒரு தேவையை வந்து உருவாக்கியிருக்கு. இப்ப முதல்ல வந்து நான் வந்து இந்த அறிமுக உரையை வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் வச்சுக்கிறாங்க, இது இது எல்லாத்துக்குமே ஒரு நுழைவாயில் மாதிரி. இந்த ஹோல் கான்செப்ட், இந்த சங்க சுரங்கம்னா ஏன், எதுக்காகன்னு பொதுவா வந்து ஒரு செய்தி அப்படின்னு வரும்போதே ஒரு இதழியல்ல ஒன்று சொல்லுவாங்க, செய்தி அப்படின்னு ஒரு விஷய தகவல் சொல்லும் போது இட் இஸ் இட்ஸ் அபவுட் 4 W's and 1 H. Why, what, where, when and how. அதாவது ஏன், என்ன, எப்போது, எங்கே, எப்படி. இதே கேள்வியை வந்து இந்த சங்க சுரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வச்சோம்னா இந்த சங்க சுரங்கம் ஏன் அப்படின்னா என்ன, இதை எப்போது, எங்கே, எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து இது வந்து சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில உருவக ரீதியில பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி தான் இருக்கு. கீழே என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிறதா சுரங்கம். அதை நம்ம வந்து வெட்டி அதுல இருந்து கூடிய கனிம வளத்தை எடுக்கும் வரையில் கூட அதனுடைய முழு அதனுடைய பரிமாணமோ அந்த வீச்சும் தெரியாது. இப்ப சங்க இலக்கியம் வந்து இன்னும் முழுக்க புரிந்து கொள்ளப்படாத ஒரு ஒரு விஷயமா தான் நமக்கு தொடர்ந்து ஆச்சரியத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கு. நான் இத்தனைக்கு நான் வந்து ஒரு இளங்கலை தமிழ் படித்தவன், முதுகலை தமிழ் படித்தவன், ஆனா வந்து எனக்கு வந்து இது வந்து இது ஒரு ஒரு புதிய விஷயமா தான் நான் எனக்கு தோண்ட தோண்ட புதுசா வந்துகிட்டே இருக்கு. எப்பயோ நம்ம எல்லாம் படிச்சிருக்கோங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம், புதுசா படிக்கிற மாதிரி புதுசா தோன்ற மாதிரி இருக்கு. இந்த சங்க இலக்கியம் வந்து ஒரு வகையில வந்து கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் போலவே இன்னும் முழுவதுமாய் தோண்டப்படாமல் இருக்கும் நம் தொன்மத்தின் கணக்குன்னே தோணுது. எப்படி நம்ம வந்து இன்னும் கீழடியை முழுசா தோன்றலையோ, ஆதிச்சநல்லூர் முழுசா தோன்றலையோ, கொடுமணல தோன்றலையோ, இன்னும் வைகை நதிக்கரையில் பகுதியில் இருக்கக்கூடிய 293 அகழ்வாய்வு தடங்களை இன்னும் நாம் தோண்டக்கூட தொடங்கவில்லையோ, அது மாதிரிதான் சங்க இலக்கியம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேல் அச்சிடப்பட்டு நம்மளுடைய எல்லார் கைகளிலும் இருக்குன்னு சொன்னா கூட இன்னும் சங்க இலக்கியத்தை வந்து நம்ம வந்து முழுசு வாசிச்சு அது ஒரு மீள் வாசிப்பு பண்ணியிருக்கோமா, அது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த உலகு அடங்கி இருக்கும் நேரம், இப்ப கொரோனாங்கிற ஒரு ஒரு இந்த தொற்றுனால வந்து உலகமே வந்து உலகடங்கி ஊரடங்கு உள்ளடங்குன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வாசித்து உள்வாங்க வாய்த்திருக்கும் தருணம் கூட இதை சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்து பேசுவதற்கும் யோசிப்பதற்கும் நேரம் இல்லாமல் இருந்திருக்கும். தோண்டாமல் துளங்காது எதுவும். நீங்க பொதுவாக அது வந்து அது அகழ்வாழ்வார் ஆராய்ச்சியாக இருந்தால் சரி, ஒரு ஒரு நூலை ஒரு இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் சரி, தோண்டாமல் எதுவுமே துளங்குவதில்லை. சங்க இலக்கியம் வந்து சுவடிக்குள் தூங்கிய அறிவு பெருவழி. இந்த அச்சு இயந்திரம் மட்டும் வராம இருந்ததுன்னா சங்க இலக்கியமே ஒரு ஒரு பொதுமக்களுக்கான இலக்கியமா வந்திருக்காரு. ஏதாவது சுவடிகள்ல இருந்தது, சுவடிகள்ல இருந்தது ஒரு லிமிட்டட் அக்சஸ் மாதிரிதான் இருந்திருக்கும். ஆனா நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை காலங்காலமா நமக்கு கடத்தி கொண்டு வந்து அச்சுக்கு கொண்டு வந்து இப்ப இணையத்துல போய் நம்ம பார்த்தோம்னா முழு சங்க இலக்கியத்தையும் மூலத்தோடையும் உரையோடையும் இப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பொருள் கூட வைதேகி கர்பட்டினுடைய அவங்களுடைய சைட்ல இருக்கு. இன்னும் வந்து இணையத்துல எல்லா தகவலும் இருக்கு. இந்த சுரங்கத்தை தோன்றினால் தோன்றும் சங்க பேரரங்கம். நான் வந்து இந்த இந்த உரையை பேசும்போது நான் வந்து ஒரு தீமாட்டிக்கை தான் நம்ம பண்ண போறோம். இதை வந்து இதனுடைய அணுகுமுறை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு கொண்டு வருகிற மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரிதான் இதனுடைய நோக்கமும் விளைவும் இருக்கு. இப்போ இலக்கியம் என்னும் மானிட புவியியல், ஒரு இலக்கியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது மானிட புவியியல்னு ஒன்று இருக்கு, அதாவது ஹியூமன் ஜியாகிரபி அப்படிங்கிறது. அந்த ஒரு புவியியல் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய பரிமாணம் வந்து ஒரு மனிதர்கள், ஒரு மொழி கூட்டத்தினர், ஒரு சமூகத்தினர் வந்து அந்த புவியியலோடு அந்த சுற்றுச்சூழலோடு உறவாடும் போது அந்த சுற்றுச்சூழல் வந்து பண்பாட்டு புவியியல் ஆயிருது, கல்ச்சுரல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி ஆயிருது.
அதே மாதிரி ஒரு இலக்கியம்ங்கிறது வந்து மற்ற அனைத்து கலைகளைப் போலவே இலக்கியமும் அது உருவான புவிச்சூழலின் பிரதிபலிப்பாகவும் சித்தரிப்பாகவும் தான் இருக்கிறது அப்படின்னு கென்னத் மிட்சல் சொல்வார். But you can't take a literature away from the geography where it was created. ஆனா அதுலேயே எல்லா செவியல் இலக்கியங்களுக்கும் ஒரு டெஃபினைட் ஜியாகிரபி ஒரு புவியியல் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் கூட சில நேரங்களில் தோணுது. நிலமற்ற இலக்கியங்கள்னு நான் சில இலக்கியங்களை பார்க்குறேன். நம்ம சங்க இலக்கிய தமிழ் இலக்கியம் இந்த செவியல் இலக்கியத்துக்கு மாதிரி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு நிலத்தொடர்பு ஒரு புவி தொடர்பு ஒரு திணை கோட்பாடுன்னு இருக்கிறது மாதிரி இல்லாமல் செவியல் இலக்கியங்கள் நிறைய இலக்கியங்கள் இருந்து காணாமல் போயிருக்கு. அந்த மொழிகள் வழக்கில் இல்லாமல் போயிருக்கு. அந்த அந்த இலக்கியங்களை இன்னைக்கு படித்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் தமிழ் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. சுந்தர் சொன்னது மாதிரி அது வந்து சங்க இலக்கிய காலத்திலிருந்தே இன்னைக்கு வந்து ஒரு இணையத்தில் வரைக்கும் வந்து தொடர்ந்து இயங்கக்கூடிய மொழியாக அது இருக்கு. நிலமற்ற இலக்கியங்கள் வந்து அந்தரத்தில் தொங்கலாம். அதை நான் வந்து இந்த 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 யோசனையை எனக்கு இப்போதான் இந்த இதுக்காக தயார் பண்ணும் போதான் வந்தது. நில இலக்கியத்தை கூட நிலமற்ற இலக்கியம் நிலமுள்ள இலக்கியம்னு வச்சுக்கலாம். நிலமற்ற நிலம் மீன் ஐ வாட் எக்ஸாக்ட்லி மீனிங் அதை ஒரு ஒரு ஜியாகிரபிக்கல் ஐடென்டிட்டி அதை அந்த ரூட்டட்னஸ் அந்த வேரோடு தொடர்புடையது. நிலமற்ற இலக்கியங்கள் அந்தரத்தில் தொங்கலாம் ஆகாயத்தில் மிதக்கலாம் ஆனால் அதில் ஒருபோதும் மண் வாசனை இருக்கவே இருக்காது. ஆனால் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரி இல்லை. அது சங்க இலக்கியம் வந்து ஒரு மீள் நினைவுகளின் தொகுப்பா நம்ம அதில் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் அது ஒரு ஒரு மண்ணுக்குள் ஒரு மனிதர்களுடைய பயணத்துக்குள் ஒரு பட்டறிவுக்குள் தொடர்ந்து இயங்கிட்டே இன்னொன்று வந்து இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் வந்து ரெண்டு வகையில நான் பார்க்குறேன். இது அதை ஒரு செவ்வியல் இலக்கியம் நான் என்னமா சொல்றேன்னா அது ஒரு காலக்கணக்கு. இப்போ தொன்மையான இலக்கியம் தான் இருந்தால் தான் அந்த செவ்வியல் இலக்கியம் சொல்ல முடியும். ஆனால் தொன்மை மட்டுமே சங்க இலக்கியத்தினுடைய மெரிட்டா அதுதான் அதனுடைய ஆற்றலா அது அதுதான் அதனுடைய தகுதியா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் மேல தோணுது. சங்க இலக்கியம் தொன்மையானது மட்டுமல்ல அது உண்மையானதும் ஆகும். அன்றாட வாழ்வியலை மக்கள் நோக்கில் பேசாத இலக்கியங்கள் ஒரு வகையில் வெறிச்சோடி கிடக்கும். ஒரு இலக்கியம் வந்து சாமானிய மக்களுடைய சாதாரண மக்களுடைய ஒரு திணை சார்ந்த மக்களுடைய அது வந்து மருத நிலத்தில் வந்து நகர வாழ்க்கையா இருக்கலாம் அது குறிஞ்சி நிலத்தில் வந்து அந்த வேட்டுவர்கள் மற்றும் அந்த மலைநில மக்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம் காட்டுப்பகுதியில் வந்து மேய்ச்சல் நில பகுதியினுடைய வாழ்க்கையா இருக்கலாம் நெய்தல் நிலத்துல வந்து மீனவர்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம் பாலைவனத்தில் வேறு வகையான வாழ்க்கையா இருக்கலாம். இப்படி அந்த மண்ணோட தொடர்புள்ளாத இலக்கியங்கள் வந்து அந்த மண்ணோட தொடர்புடைய இலக்கியங்கள் தான் வந்து அன்றாட வாழ்வியலை பேசும். நீங்க சங்க இலக்கியத்துக்குள்ள உள்ள போய் போனீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து நிறைய மன்னர்களுடைய பெருமை பேசப்படுது. ஆனா மன்னர்களுடைய பெருமை பேசுறது மட்டுமே அமை விசிபிள் மன்னருடைய பெருமை பேசுறது மட்டுமே சங்க இலக்கியத்தினுடைய நோக்கமா இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்குல்ல அந்த இலக்கியங்கள் அந்தரத்தில் தொங்கக்கூடிய இலக்கியங்கள் அன்றாட வாழ்வியலை பேசாத இலக்கியங்கள் எப்பயுமே வெறிச்சோடிதான் இருக்கும். அதுல ஏன்னா அதுல அழுகிறதுக்கும் ஒண்ணும் இல்லை சிரிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட இலக்கியங்களை நான் வந்து உதடுகள் அல்ல உதட்டு சாயம்னு சொல்லுவேன். அப்படி சில இலக்கியங்கள் பார்க்கலாம். இல்லாத பெருமை இருக்கிற பெருமை மிகைப்படுத்தல் இப்படி மிகைப்படுத்தல் இலக்கியம் வந்து ஒரு உதட்டு சாய இலக்கியமா தான் இருக்கக்கூடிய அது ஒரு உதட்டு இலக்கியமா இருக்காது. சங்க இலக்கியத்தை வந்து நான் வந்து மனித வாழ்க்கையோடு தொடர்புடைய இலக்கியமா நம்ம பார்க்குறோம். சங்க இலக்கியம் முதலே நான் சொன்னது மாதிரி தொன்மையானது மட்டுமல்ல அது உண்மையானதும் ஆகும். அது ஒரு செவியல் இலக்கியம் தான் ஆனால் அது மண்ணில் விளைந்து வாய்வெளி வளர்ந்த மரபுகளின் ஆவணம். அதனால் அது மனிதர்கள் தங்கள் தோளிலும் நினைவிலும் சுமந்த கூட்டு பட்டறிவின் ஊடகம். சங்க இலக்கியத்தை வந்து நான் எப்படி நம்ம எப்படி பார்க்குறோம்னா அது வந்து தமிழ் மண்ணோட தொடர்புடையதாக இருக்குது. அங்கே குறுநில மன்னர்கள் தமிழ் மக்கள் இவர்களோட தொடர்புடையதாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நிறைய மீள் நினைவுகள் இருக்குது. அந்த மீள் நினைவுகள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய எல்லைன்னு பார்க்குற அல்லது சங்க இலக்கியமே அங்கீகாரம் பண்ணுற எல்லைகளுக்கையும் தாண்டி பேசுகிற ஒரு இலக்கியம். இதை பற்றி நான் பல பொது வெளிகளில் நான் பேசி தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னுடைய சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற ஒரு நிலைப்பாடே வந்து இதை அடிப்படையில் கொண்டதாம். அது வந்து நான் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு 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 ட்ரெஸர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு கலெக்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் தி கலெக்டிவ் மெமரிஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து மனிதர்கள் தங்களுடைய தோளிலும் நினைவிலும் சுமந்த கூட்டு பட்டறிவின் ஊடகம். அது வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்னைக்கு நிகழ்காலத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது அதற்கு முற்பட்ட பல காலங்களினுடைய மீள் நினைவுகளுடைய தொகுப்பாக இருக்குது. இதுதான் இப்போ சங்க இலக்கியத்தை வந்து நான் வந்து ஒரு சுருக்கமாக வந்து உங்களுக்கு அறிமுகம் இந்த இதில் நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால்
சங்க சுரங்கத்துல வந்து ஒரு நாள் குருந்தையை பத்தி பேசுறது, ஒரு நாள் புறநானூரை பத்தி பேசுறது, அங்கனாநூற்றில் பேசுறது, அங்கனாநூற்றில் ஓமை, புறநானூற்றில் ஓமை அப்படிலாம் போக போறது கிடையாது. நான் வந்து ஐ அம் கோயிங் டு ஃபாலோ எ தீமேட்டிக் அப்ரோச், அதாவது ஒரு உள்ளடக்கம் சார்ந்த, இதை வந்து ஒரு சமகாலத்துக்கான உரையாடலை தான் நான் சங்க சுரங்கத்தை நான் நினைக்கிறேன். இது சமகால காலத்துக்கான உரையாடல். இந்த ஏன்னா சங்க இலக்கியத்தில் சொல்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கு கூட பொருந்துறதா இருக்கு. அதுக்கு முன்னால் வந்து நான் சங்க இலக்கியத்தை வந்து சுருக்கமா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தவும் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 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 அறிமுக உரைங்கிறதுனால ஒரு அதை நான் செய்கிறேன். நான் சங்க இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் வந்து தொல்காப்பியம் பத்துப்பாட்டு எட்டு தொகை. தொல்காப்பியத்தையும் நம்ம வந்து ஒரு சங்க இலக்கியத்தினுடைய பகுதியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆக தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணம் பத்துப்பாட்டு எட்டு தொகை சேர்ந்த சங்க இலக்கியம். இந்த தொல்காப்பியத்தை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1610 நூற்பாக்கள் அதுல இருக்கு. அது 1010 நூற்பாக்கள்ல 343 நூற்பாக்கள்ல வந்து தொல்காப்பியர் தனக்கு முன்னால் இருந்த இலக்கண நூல்களை பற்றி அவர் வந்து மேற்கோள் காட்டுறார். என்பனார் புலவர், அறிந்தீசினோரே, தெரிந்தீசினோரே, நூலறி புலவர் இப்படின்னு தனக்கு முன்னால் இருந்த தொல்காப்பியர் வந்து தான் வந்து யாரோ அசரீரிட்ட கேட்டு சொன்னேன், அல்லது ஆகாயத்துல கேட்டு சொன்னேன், அல்லது கடவுள்கிட்ட நேரடியாக நான் பேசி இந்த இலக்கணத்தை எழுதலாம் சொல்லலை. அவர் எனக்கு முன்னால வந்து இலக்கண ஆசிரியர்கள் இருந்தாங்க, அதுவும் அந்த மரபு இருந்திருக்கு. அதுவும் மரபியல் எல்லாம் தொல்காப்பியர் சொல்வாரு, மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் அப்படின்னு முதலே ஆரம்பிப்பார். இந்த அதாவது இந்த ட்ரெடிஷன் வந்து டீப்லி ரூட்டட், அதை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மரபியலை நான் பேசுறேன்னு சொல்லி அந்த மரபு சார்ந்து அவர் பேசுவார். ஆக 1610 நூற்பாக்கள்ல 343 நூற்பாக்களில் அவர் தனக்கு முன்னால் இருந்த இலக்கண நூல்களை மேற்கோள் காட்டுகிறார் என்றால் இந்த தொல்காப்பியம் ஒரு தொன்மையான காப்பிய, தொன்மையான இலக்கண நூல். நம்ம கையில எது கிடைச்சிருக்கோ அதுல தொன்மையானது. நம்ம கையில கிடைக்காம நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி நம்ம கையில கிடைக்காத நூல்கள் இல்லைன்னு சொன்னா தொல்காப்பியர் வந்து தனக்கு முன்னால் இருந்தவர்களை தொடர்ந்து மேற்கோள் காட்ட வேண்டிய என்மனார் புலவர், அறிந்தீசினோரே, தெரிந்தீசினோரேன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆக தொல்காப்பியம் என்பது நம்ம கையில கிடைச்சிருக்கிறதுல தொன்மையானது, அவ்வளவுதான். இது பத்துப்பாட்டு எட்டு தொகை அப்படிங்கிறது மொத்தம் 2381 செய்யுள்கள், 473 புலவர்கள், அதுல வந்து 30 பெண்பால் புலவர்கள், 18 நூல்கள். இந்த பத்துப்பாட்டுல 10 நூல்கள், இந்த எட்டு தொகை, ரெண்டு தொகுப்புகள், பத்துப்பாட்டு ஒரு தொகுப்பு, எட்டு தொகை ஒரு தொகுப்பு, இதுதான் இதனுடைய புள்ளி விவரம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும் நம்ம தொட்டு உள்ள போறதுனால ஒரு அடிப்படையான அடிநாதமான உயிர் நாடியான ஒரு உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுட்டு தான் அதுக்குள்ளேயே போகணும். திணை கோட்பாடே சங்க இலக்கிய மரபின் ஆணிவேர். இந்த திணை கோட்பாடு அப்படிங்கிறதான் அதனுடைய ஆணிவேரா இருக்கு. அகமும் புறமும், அக இலக்கியத்தை அப்படியே வந்து அக வாழ்க்கையாகவும், அதாவது லவ் லைஃப், அப்ப புற வாழ்க்கை அப்படிங்கிற அதாவது வெளியில இருக்கக்கூடிய வெளி தொடர்பான வாழ்க்கை, அந்த அதை வந்து அந்த திணை கோட்பாடுல வந்து முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும், கருப்பொருள் வந்து தெய்வம், உணவு, அந்த மாதிரியான ஒரு 14 விஷயங்கள். உரிப்பொருள்ங்கிறது அந்த பாட்டினுடைய எந்த பின்னணி, கூடலும் கூடல் நிமித்தமும் அப்படின்னு. இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு 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 ஸ்லைட் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு நம்ம திருப்பி வில் கோ இன்சைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆமே அடிபிள் நான் கேக்குறேன், கேக்குதா சுந்தர்? இதுல பாத்தீங்கன்னா திணை கிளாசிபிகேஷன், இதுல வந்து இந்த திணை கிளாசிபிகேஷன் வந்து இது என்னுடைய இந்த அண்மையில் வெளிவந்த ஆங்கில ஓகே ஆங்கில நூலான வந்து தி ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வைகை அப்படிங்கிற இந்த கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்துல இருந்து இந்த இந்த படம் இருக்கு. இது இது வந்து இந்த முதல் பொருள் அப்படின்னா என்ன, கருப்பொருள்னா என்ன, நிலம் பொழுதுனா என்ன, அதுல என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்குன்னு. இந்த மாதிரியான ஒரு கோட்பாடு உலக இலக்கியங்களில் யாரிடமும் இல்லை. இவ்வளவு தெளிவா ஒரு நிலத்திற்கும் மனிதருக்குமான தொடர்பு, பொழுதுக்கும் உணர்வுக்குமான தொடர்பு, கருப்பொருள், இந்த 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 ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து மனிதன் தான் மையமா வர்றான், மனித வாழ்க்கை தான் மையமா வருது. இதுல கடவுளே வந்து அந்த நிலம் சார்ந்த ஒரு ஆள் இருக்கிற ஒருத்தரா இருக்கிறாரே தவிர, சங்க இலக்கியம் காட்டுற வந்து புவியியல் அல்லது உலகம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உலகம் அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட பூமி அல்ல. கடவுள் அந்த கருப்பொருளில் இருக்கிறான். அதாவது அதற்காக வந்து அவர் வந்து நம்பிக்கை ஏற்றவர்கள் கிடையாது, அருமையான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. தாய் தெய்வ மரபாட்டில இருந்து மற்ற வழிபாட்டு மரபுகள் இருந்தது, ஆனால் அது வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உலகமாக இல்லாமல் அது கருப்பொருளில் வந்து கடவுளே ஒரு கருப்பொருளாக இருக்கிறார். இதுதான் வந்து இந்த உரிப்பொருள், அகம் புறம் இந்த மாதிரியான இல்லை.
நீங்க எதுவும் இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்லைடை மட்டும் பார்க்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் சங்கம் போயம்ஸ் பேஸ்ட் ஆன் லேண்ட்ஸ்கேப். நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பாலைத்திணை பாடல்கள் தான் அதிகமா இருக்கு. 530 பாடல்கள் பாலைத்திணை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சித்திணை பாடல்கள் வந்து 488, நெய்தல் 342, மருதம் 263, முல்லை 234. இதுதான் வந்து இந்த அகப்பாடல்கள் என்று சொல்லப்படுகிற ஐந்தினை, ஐ அன்பின் ஐந்தினை என்று சொல்லப்படுகிற இந்த 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 இதுக்குள்ள வர்றது. நான் வந்து திருப்பி இதுல ஸ்கிரீன் ஷேர்ல இருந்து வெளியில வந்து நான் பேசுறேன். இப்ப இதுதான் நம்ம பார்த்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இருக்கு. இந்த இந்த பின்னணியில வந்து நான் வந்து சொல்ல வர ஒரு விஷயம் வந்து இந்த உரையாடல் ஏன் இந்த சங்க சுரங்கம் அப்படிங்கிற ஒரு சொல்றதுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது, இது வந்து ஒரு சுய பெருமை பேசுறதுக்கோ அல்லது நமது தாய்மொழி அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம பேசுவதற்கான ஒரு களம் அதுல தவறு கிடையாது. அதாவது சங்க இலக்கியம் போன்ற இப்ப என்ன என்னை யாராவது எனது வாழ்வினுடைய மிகச்சிறந்த பெருமிதங்களில் எதுன்னு என்னை யாராவது கேட்டு அதை நீங்க ஒரு பெருமிதத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நான் வந்து இந்திய ஆட்சிக்கு பணி வந்ததோ அல்லது பெரிய உயரதிகாரியா இருந்ததோ அதையெல்லாம் கூட நான் வந்து என்னுடைய அகச்சிறந்த பெருமிதமா நினைக்கிறது நான் ஒரு தமிழ் மாணவன்கிறது தான். அதை அதுல வந்து மாற்றமே கிடையாது. எனக்கு வந்து இதுல வந்து நான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, அதனாலதான் நான் வந்து தொடர்ந்து இந்த 35 ஆண்டுகள்ல வந்து எத்தனையோ முறை வேறு வெளிநாடுகளிலும் சரி மற்ற பல்கலைக்கழகம் சரி என்னுடைய பணி சார்ந்த மேலாண்மை சார்ந்த மற்ற துறை சார்ந்த சட்டத்துறை சார்ந்த அல்லது நிதித்துறை சார்ந்த படிப்புகளை படித்து சான்றிதழ் பட்டயங்கள் பட்டங்கள் வாங்கலாம் என்ற வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் வாய்ப்புகள் எல்லாம் வந்தா கூட தப்பி தவறி கூட வேலைக்காதவருக்கு தவிர வேற எந்த பட்டத்தையும் வாங்கிடக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். ஏன் கேட்டீங்கன்னா எனக்கு தேவை இந்த தமிழ் மாணவன் என்ற அடையாளம் மட்டும்தான். திருப்பி எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்னா திருப்பி நான் ஆரம்பிக்கணும்னு சொன்னா நான் திருப்பி ஒரு தமிழ் இலக்கிய மாணவனா தான் இருக்க விரும்புவேன். ஏன்னா நான் வந்து சங்க இலக்கியத்தை தமிழில் படிப்பதற்கு வாய்ப்பை கிடைத்ததை ஒரு மிகப்பெரிய பேராகவும் ஒரு வாழ்வினுடைய மிகப்பெரிய மகிழ்வுகளில் ஒன்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்தை தமிழில் படிச்சு ஒருத்தன் புரிஞ்சுக்கிற முடியும், அதை உள்வாங்கிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னா அதை விட வந்து ஒரு மிக அருமையான வாய்ப்பு வேற. நான் வந்து தனிப்பட்ட முறையில மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் அதை வந்து அவ்வளவு நேசிச்சு விரும்பியிருக்கேன். இது இந்த சங்க இலக்கியத்தினுடைய பெருமையை பேசுறதுக்கு வந்து நான் நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டாம ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போதான் அது வந்து ஏகே ராமானுஜம் அமெரிக்காவில் பணியாற்றி மறைந்தவர் அவருடைய எல்லா நூல்கள் அவருடைய நூல்கள் அனைத்தும் வந்து ரோஜா முத்தியா நூலகத்தில் இருக்கிறது. அவருடைய நூலகத்தில் வைத்திருந்த புத்தகம் தான். அவர் 1996 வந்து ஒரு சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு சொன்னார். அதை வந்து அந்த அந்த மேற்கோளை தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு சங்க இலக்கியத்தை படித்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளவு அருமையா சங்க இலக்கியத்தை அவ்வளவு பக்கத்துல போய் அவ்வளவு அருமையா ஸ்லாகிச்சு அவ்வளவு அருமையா நேசிச்சு அவ்வளவு நுட்பமா யாரும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சங்க இலக்கியத்தை பத்தி அவர் சொல்றாரு, இன் தர் ஆன்டிக்விட்டி அண்ட் இன் தர் கான்டெம்பரனிட்டி தெர் இஸ் நாட் மச் எல்ஸ் இன் இண்டியன் லிட்ரேச்சர் ஈக்குவல் டு தீஸ் குயட் அண்ட் ட்ரமேட்டிக் தமிழ் போயம்ஸ் இன் தர் வேல்யூஸ் அண்ட் ஸ்டான்சஸ் தே ரெப்ரசன்ட் எ மெச்சூர் கிளாசிக்கல் போயட். இந்த இந்த முதல் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாருங்க, இந்த தமிழ் இலக்கியத்தை வந்து குயட் அண்ட் ட்ரமேட்டிக் அப்படிங்கிறார். நீங்க பொதுவாக வந்து குயட்ட ஒரு இலக்கியம் அமைதியா இருக்கு, அமைதியா இருக்குங்கிற குயட் இது சைலண்ட் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத இலக்கியம்ங்கிறதா பொருத்தமானதா இருக்கும் அமைதிங்கிறத விட. ஆனால் அதே நேரத்தில் அது ட்ரமேட்டிக்காக இருக்கு. இந்த சங்க இலக்கியத்தில் நாடகம் இருக்கு, உணர்ச்சி இருக்கு, உணர்ச்சி குவியல் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த உணர்ச்சியுடைய உச்சத்தில் நின்று கூட பேசுறாங்க. ஆனா அது வந்து அது வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கு. இது ஒரு பெரிய முரண் பாருங்க, குயட் அண்ட் ட்ரமேட்டிக் தமிழ் போயம்னு சொல்றாரு. அது அதை அதை ஏன் வந்து குயட் அண்ட் ட்ரமேட்டிக்ங்கிற அந்த பதத்தை அவர் ஏன் அந்த எக்ஸ்பிரஷனை ஏன் பயன்படுத்துறாருங்கிறது ப்ராபப்ளி அவரே அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறாரு. சங்க இலக்கியம் பேஷன் இஸ் பேலன்ஸ்ட் பை கர்டசி, டிரான்ஸ்பரன்சி பை ஐரனிஸ் அண்ட் நுவான்சஸ் பை டிசைன், இம்பர்சனாலிட்டி பை விவிட் டீடைல் and leanness of lines by richness of implication. இதவிட சங்க இலக்கியத்தை இவ்வளவு ஏன்னா இப்படிதான் சங்க இலக்கியத்தை பத்தி சொல்லணும். சங்க இலக்கியம் வந்து ஒரு ரத்ன சுருக்கமான அது வார்த்தைகளை விரயம் பண்றதே கிடையாது. இது அது வந்து ஒரு விருத்த பாடலோ ஒரு காப்பிய நடையோ கிடையாது. இல்லைன்னா நீங்க வந்து இது மாதிரி காப்பிய நடைகள்ல வந்து ஒரு ஒரு காட்சியவே வந்து 100 பாட்டுல வர்ணிக்கிறாரு வர்ணிக்கலாம், அதை பத்தி நம்ம சந்தோஷப்படலாம், இலக்கிய நயத்தை பாராட்டலாம், இப்படி உவமை சொல்லியிருக்காரு அப்படி உவமை சொல்லியிருக்காரு நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கலாம்.
ஆனா சங்க இலக்கியத்தினுடைய அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அந்த செவியல் மரபுல சுள் சிக்கனம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளக்கூடிய அடர்த்தி, அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய தாக்கம், அதை எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. பேஷன் அப்படின்னா ஒரு கட்டுக்கடங்காத உணர்ச்சி இருக்கு, ஆனா அதுல ஒரு கர்டசி இருக்கு, ஒரு நளினம் இருக்கு, ஒரு 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 வகையான பண்பாட்டுடைய உச்சம் இருக்கு. அது வந்து குதிக்கிறது கிடையாது. பேஷன் இருக்கு ஆனா பேலன்ஸ் பை கர்டசி. டிரான்ஸ்பரன்சி இருக்கு, ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு 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 அதை வந்து எதையும் உள்ள வச்சுக்க ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு முரண் இருக்கு, நுவான்சஸ் இருக்கு, ஆனா பை டிசைன். அதுல ஏற்படுத்தக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்கள் வந்து யதார்த்தமாவல்ல, அதை திட்டமிட்டு அருமையா அவ்வளவு கவிஞன் அமைக்கிறான். இம்பர்சனாலிட்டி வித் விவிட் டீடைல். அக அகப்பாடல்கள்ல வந்து இவன் தலைவன் தலைவி தான் சொல்லுவாங்களே தவிர இவனுடைய காதல் அவளுடைய காதல்னு சொல்லி புறப்பாட்டுல வேணா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், இளந்திரையன், அந்த மன்னன், கோப்பெருஞ்சோழன், இந்த மன்னன், அந்த மன்னன், மன்னனுடைய பேர்லாம் வரும், நன்னன், இந்த மாதிரி தலைவர்கள் பாரி ஓரி காரிலாம் வரும். ஆனா காதலிச்சவன் யார் யாரை காதலிச்சான் அப்படிங்கிறது வந்து பேர் சொல்ல மாட்டான். ஏன்னா அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபீலிங், அதுதான் அது வந்து இம்பர்சனாலிட்டி. அந்த சங்க இலக்கியத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமே வந்து அதுல சொல்ற உணர்வுகள் வந்து பொதுமையா இருக்கிறதுனால அதுல ஒரு இம்பர்சனாலிட்டி இருக்கு, ஆனா அதுல ஒரு டீட்டெயில் இருக்கு. இம்பர்சனாலிட்டியா சொல்லும் போது ஒரு டீட்டெயில் கொடுக்க முடியுமா? லீன்னஸ் ஆஃப் லைன்ஸ், இந்த ரத்ன சுருக்கமான வார்த்தை சிக்கனம், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சிக்கன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வகையான சிக்கனமான வார்த்தை, ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு சொற்சிக்கனம் உள்ளது, ஆனா அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரியான ஏ கே ராமானுஜத்தினுடைய தான் நான் எப்பயுமே சங்க இலக்கியத்தை பற்றி நினைக்கும் போது என் மனசுனால வர்ற வந்து ஏ கே ராமானுஜம் சொன்ன இதை இதை விட வந்து சங்க இலக்கியத்துக்கான ஒரு ட்ரிபியூட்டை, ஒரு அஞ்சலியை யாரும் செலுத்திருக்க முடியாது. இப்ப இந்த பின்னணியில சாரி சங்க சுரங்கம் ஏன் அப்படிங்கிறத நான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாலும் சொல்ல போறேன். இந்த கேள்வி நானே எனக்கு கேட்டுக்கிறேன். இப்ப இந்த கொரோனா இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம எல்லாம் வீட்டில் அடங்கி இருக்கும்போது நானும் வந்து இதற்கான நானும் ரோஜா முத்தையா எனது நூலகத்தை சேர்ந்த எனது நண்பர்கள் சுந்தர் சுப்பு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இதை செய்யணுங்கிற எதற்காக இதை செய்கிறோம், இதுக்கான என்ன காரணம் இருக்கு, அலுவலகத்திலேருந்து வந்தவுடன் இந்த இதை செய்ய இதற்காக குறிப்பிடுத்து செய்யணும் அப்படின்ட்டு இந்த சூழல்ல வந்து ஏதோ ஒன்று செய்யணுங்கும் போது இந்த சங்க சுரங்கம் ஏன் அப்படிங்கும் போது நமக்கான பத்து காரணங்களை, இது பத்துங்கிறது வந்து ஒரு பத்துனா ஏன் பன்னெண்டு காரணம் இருக்கக்கூடாதான்னு கிடையாது, பன்னெண்டு காரணம் இருக்கலாம், பதினஞ்சு காரணம் கூட இருக்கலாம், என்னால சொல்ல முடியும். ஆனா பத்துங்கிறது ஒரு ஒரு அருமையா இருக்கு, பதிற்று பத்து மாதிரி, அது அதே மாதிரி ஒரு பத்து பாட்டு மாதிரி. ஒரு நாங்க கூட திருச்சியில வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னால களம் அமைப்பினர் சார்பாக இதே தலைப்பு அங்கதான் அந்த தலைப்பு அங்கதான் முதல் பயன்படுத்தினேன், சங்க சுரங்கம் தமிழ் பத்து கட்டளைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு உரை நிகழ்த்தினேன். அது வந்து யூடியூப்ல கூட இருக்கு, அதாவது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி சங்க இலக்கியம், தமிழ் பத்து கட்டளைகள் அப்படின்னு நான் வந்து சங்க இலக்கியத்தை பத்தி பேசினேன். அப்ப அந்த தலைப்பை எடுத்துட்டு போகும்போது நமக்கான பத்து காரணங்கள், ஒண்ணு வந்து சங்க இலக்கியம் தமிழ் பண்பாட்டின் விழுதல்ல வேர், சங்க இலக்கியம் தமிழ் பண்பாட்டினுடைய விழுதல்ல வேர், ரூட்ஸ் ஆஃப் தமிழ் கல்ச்சர். ஒரு ஒரு பண்பாடு ஒரு இலக்கியம் இருக்கு, அந்த இலக்கியம் வந்து ஒரு பண்பாட்டுக்கான வேறாகவும் இருக்கலாம், விழுதாகவும் இருக்கலாம், அல்லது கிளையாகவும் இருக்கலாம், மலராகவும் இருக்கலாம். எப்போ அது வந்து வேறா இருக்குன்னு சொன்னா எந்த சமூகம் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கோ, எந்த சமூகம் தொன்மையானதா இருக்கோ, அந்த தொன்மையான மொழிக்கூட்டத்திற்கு சமூகத்திற்கு உரிமையான தொல் இலக்கியம் வந்து அதனுடைய வேரோடு தொடர்புடைய. அதற்காக நான் வந்து சங்க இலக்கியம்தான் தமிழ் தொன்மத்தினுடைய வேர்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சங்க இலக்கியம் அதற்கும் முந்தைய காலகட்டத்தினுடைய தமிழ் மக்களுடைய அனுபவத்தை பட்டறிவை உள்வாங்கி கொண்டு ஆவணப்படுத்தி நம் கைக்கு கிடைத்த முதல் இலக்கியம் என்பதால் ஒப்பீட்டு அளவில் இப்போ வந்து நான் வந்து ஒரு பின்னால் வந்து ஒரு சிற்று இலக்கியம் இருக்கு, ஒரு தூது இலக்கியம் இருக்கு, இடைக்காலத்தில் வந்து பக்தி இலக்கியங்கள் இருக்கு, நாலாயிரம் திவ்யபிரபந்தம் இருக்கு, தேவாரம் திருவாசகம் இருக்கு, கம்பராமாயணம் இருக்கு, சிறுபுள்ளிபுத்தாருடைய பாரதம் இருக்கு, அப்புறம் பாரதியார் கவிதை, இந்த மாதிரி காலந்தோறும் இலக்கியம் வந்து ஒவ்வொரு வடிவத்தை பெற்று இருக்கு, உரைநடை இலக்கியம் வந்தது, கவிதையே புது கவிதையானது. இந்த தமிழ் இலக்கியத்துக்குன்னு இந்த தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கிற இந்த தமிழ் இலக்கியத்துக்கு இன்னைக்கு இணையம் வரைக்கும் இயங்குற இந்த தமிழ் இலக்கியத்திற்கு இப்ப நம்ம கையில இருக்கிற இலக்கியங்கள்ல எது வேர் அப்படின்னு சொன்னா அதான் சங்க இலக்கியம் தான் அதனுடைய வேர். அதுக்கு பின்னால வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறன, ஆனா அந்த இந்த மாற்றங்களை எல்லாம் தமிழ் சமூகம் உள்வாங்கியிருக்கு.
எப்பயுமே தமிழ்ச்சி சமூகத்தை பற்றி நம்ம பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து அதில் எந்த தாக்கமுமே நிகழல. நம்ம இதே இடத்துல வந்து அப்படியே வந்து நட்டு வச்சது மாதிரி இருந்துட்டு இருக்கோம், இங்கேயே தான் நான் இருக்கோம், கோடிக்கணக்கு அப்படிலாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தமிழ் சமூகம் தொடர்ந்து தன் மீது இருக்கக்கூடிய பிற தாக்கங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. உள்வாங்கினாலும் தமிழ் சமூகம், தமிழ் பண்பாடு தனது ஏதோ ஒரு தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து போராடி கொண்டும் தொடர்ந்து தன்னை அதை தக்க வைத்துக் கொண்டுமே இயங்குகிறது. அப்படி இயங்குகிறக்கூடிய அந்த ஒரு பண்பாட்டுக்கு எது வேறா இருக்கணும், அதை எதில் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சங்க இலக்கியத்தை படித்து புரிந்து கொள்ளாவிட்டால், அல்லது அதனுடைய அதுக்காக வந்து எல்லா இந்த கவிதைகளையும் ஒருத்தர் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. குமரன் ஹஸ் ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் வருதே, என்னது யாரோடது? ஓகே, இப்ப ஆக சங்க இலக்கியம் வந்து நமது தமிழ் பண்பாட்டின் மரபினுடைய விழுதல்ல, மலர் அல்ல, கிளை அல்ல, அது அதனுடைய வேர். அந்த வேருக்கும் முந்தைய வேர்கள் உண்டு, ஆனால் அந்த வேர்களை உள்வாங்கி ஆவணப்படுத்திய நம் கைக்கு கிடைக்கக்கூடிய தொன்மையான இலக்கியம் சங்க இலக்கியம் தான். ஆக சங்க இலக்கியத்தை படித்து புரிந்து கொண்டால்தான், அல்லது அதனுடைய தனித்துவ கருத்துக்களை புரிந்து கொண்டால்தான் தமிழ் பண்பாட்டையே உரசி பார்க்க முடியும். அதனுடைய தனித்தன்மை, தமிழ் பண்பாட்டை நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அதுக்கான அடையாள மீட்பு வந்து சங்க இலக்கியத்துல தான் தொடங்கும். அதனாலதான் நான் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வருகிறேன், தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் போது, மீட்டெடுக்க வேண்டும் விரும்பும் போது, விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டியது இரண்டே இரண்டு தான். அப்படி என்ன ரெண்டுன்னு சொன்னா சங்க இலக்கியம், திருக்குறள் தான். மீதி எதுவும் இல்லாம கூட இயங்கிடலாம். இந்த ரெண்டு தான் தமிழ் மரபினுடைய அடித்தளமான வேர்கள். அதுவும் திருக்குறள் வந்து சங்க இலக்கியத்தையும் நிறைய உள்வாங்கியிருக்கு. ஆக சங்க இலக்கியம் வந்து நமது தமிழ் பண்பாட்டினுடைய விழுதல்ல வேர் அப்படிங்கிற அந்த வாதத்தை வந்து இந்த சங்க சுரங்கத்திற்கான 10 காரணங்களுடைய முதல் காரணமா நான் முன்வைக்கிறேன். இரண்டாவது காரணமா நினைக்கிறது வந்து சங்க இலக்கியம் ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல, அது உலகம் தழுவிய விழுமிய வெளிச்சம். தி டார்ச் பியரிங் ஆன் யூனிவர்சல் வேல்யூஸ், இட்ஸ் அ டார்ச் பியரிங் லிட்ரேச்சர். அது வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, ஒரு புரிதலை கொடுக்குது. சங்க இலக்கியம் பேசுற விஷயம் வந்து ஒரு 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 யூனிவர்சல் ஃபீலிங். இது இது ஒரு ஒரு உலகம் தழுவிய, உலகம் தழுவுன்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும், குட்டி நாடு பெரிய நாடு இத்தனை கண்டங்கள் இப்படின்னு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த புது அரசியல் சார்ந்த, புது நிலை எல்லை சார்ந்த எல்லா நாட்டையும் தெரிஞ்ச இலக்கியமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. உலகம்ங்கிறது வந்து இங்க வந்து ஆகுபெயர் தான். உலகம் தழுவிய, அதுக்கு வந்து ஒரு பரந்த பார்வை இருக்கு, அதுக்கு வந்து அது வந்து தெளிவு இருக்கு. உலகத்தில் வாழ்க்கையினுடைய முன்னுரிமைகளை பற்றி தெளிவு இருக்கு. அந்த முன்னுரிமைகளை பற்றி தெளிவு இருக்கும் போது அது சொல்ற விஷயங்கள் வந்து உலகம் சார்ந்ததா இருக்கு, உலகம் தழுவியதா இருக்கு. ஆக அந்த வேல்யூ சிஸ்டம், சங்க இலக்கியம் சொல்ற வேல்யூ சிஸ்டம் வந்து இதை வந்து இந்த சங்க இலக்கியத்தை வந்து நீங்க தமிழ்ல படிக்கிறதுனால நம்ம தமிழ் இலக்கியம் நம்ம பெருமிதப்படுறோம். இதை ஆங்கிலத்தில் படிக்கும் போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் அது சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு 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 சின்ன கூட்டுக்குள் அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு விருந்து பரந்த விசாலமான பானம், அதான் சங்க இலக்கியமே. அந்த யூனிவர்சல் ரெலவன்ஸ், அதை புரிஞ்சுக்கிற போதுதான் நாம் தமிழர்களாகிய நாம் வந்து நம்முடைய பெருமிதத்தையும் நமது இலக்கியத்தை பெருமிதத்தையும் பேசும்போது இந்த சங்க இலக்கியத்தை இந்த மண்ணில் கட்டி போடுவதை விட முக்கியமானது, இது உலகம் மனிதர்களோடு, தமிழர்கள் என்ற மனிதர்களுடைய கூட்டு பட்டறிவோடு இணைத்து இதனுடைய பெருமையை பேசுவதெல்லாம் சங்க இலக்கியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம் என்று பொருள் என்று நினைக்கிறேன். அதனால வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு உலகம் தெளிவிய விழுமிய வெளிச்சம், ஆகவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எனது இரண்டாவது காரணமாக நான் சொல்லுகிறேன். மூன்று வந்து சங்க இலக்கியம் கடந்த காலத்தின் ஆவணம் மட்டுமல்ல, இட்ஸ் நாட் மியர்லி எ டாக்குமெண்டேஷன் ஆஃப் தி இம்மெமோரியல் பாஸ்ட். அதுக்கு முன்னால் இருந்த அப்ப இருந்த சங்க இலக்கியம்ங்கிற தொகுக்கும் போது அப்ப புலவர்கள் இருந்திருப்பாங்க, அப்ப வந்து அரசர்கள் இருந்தாங்க, அவங்களை பற்றி பேசுற அல்லது ஆவணப்படுத்துற ஒரு ஆவணம் மட்டும் கிடையாது. நான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து நமது நிகழ்காலத்திற்கான ஆறுதலும் ஆகும் நினைக்கிறேன். சங்க இலக்கியம் கடந்த காலத்தின் ஆவணம் மட்டுமல்ல, நமது நிகழ்காலத்திற்கான ஆறுதலும் ஆகும். அதுவே நம்மை வேற்றுப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்தும். நான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து எனது நமது நிகழ்காலத்துக்கான ஆறுதலா நான் பார்க்கிறேன். நான் நிறைய நேரங்கள்ல வந்து வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலும் ஒரு அரசு பணியாளனாகவும் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவனாகவும் ஒரு ஆய்வாளனாகவும் நான் ஒவ்வொரு நமக்கிடையே பல்வேறு முகங்கள் இருக்குல்ல,
அந்த ஒவ்வொரு முகத்திலையும் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒன்று பிடிச்சு நம்ம புரிதலோட அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நிகழ்கால சூழலுக்கு கூட ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இலக்கியமா வழிநடத்தக்கூடிய இலக்கியமா நான் பார்க்கிறேன். வழிகாட்டும் இலக்கியமா ஒளி கூட்டும் இலக்கியமா அதுவே நம்மை வேற்றுப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்தும். இந்த வேற்றுப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க வேற்றுப்படுத்தி ஆற்றுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப எளிது. நீ வேற நான் வேற நீ அவன் சொல்லி பேசி வேற்றுமையை வளர்த்து வெறுப்புணர்வை வளர்த்து சாதாரணமா எதுவும் அது வந்து மலிவா விற்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஆனால் வேற்றுப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்துறது வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை புரிய வைக்கும். சங்கிலக்கம் சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உள்ள போய் பாத்தீங்கன்னா நான் அந்த காரணங்களை அடுக்கி கொண்டு போவதனால் வந்து இதற்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பேசும்போது ஏன்னா இது ஒரு நீண்ட தொடராக இருக்க போகிறது. அப்படிதான் அதை நான் வடிவமைச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சங்க சுரங்கம் சுரங்கத்துல தோண்ட தோண்ட வரும். அதோட உங்களோட சேர்ந்து நானும் படிக்க போறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சிலபஸ்க்காக ஒரு பாடத்திட்டத்துக்காக நான் சங்க இலக்கியத்தை படிச்சிருக்கேன். ஆனா நான் கொஞ்சம் கூடுதலாகவும் படிச்சிருக்கேன். என்னுடைய ஆய்வர் ஆராய்ச்சி தொடர்பாக நான் படிச்சிருக்கேன்னு சொன்னா கூட ஒவ்வொரு தடவையும் உரசி பார்க்கும்போது புதுசு புதுசா தோன்று. அப்பதான் இது இருந்துச்சா அப்படின்னு தோணுது. எப்பயும் நம்ம முதல்ல படிச்சிருக்கோமே 35 வருஷத்துக்கு மேலே படிச்சிருக்கமே அப்ப இது மாதிரி தோணலையே அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு தடவையும் எடுத்து இந்த சங்க இலக்கியத்தை கையில வச்சுட்டு அல்லது இணையத்தின் மூலமா போய் அதனுடைய பொருளை பார்க்கும்போது புதிய புதிய பொருள் பிடிபிடிக்கிறது. ஆக வந்து இந்த சங்க இலக்கியம் வந்து கடந்த காலத்தின் ஆவணம் மட்டுமல்ல நிகழ்காலத்திற்கான ஆறுதலும் ஆகும். அதுவே நம்மை வேற்றுமைப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்தும். வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை புரிய வைக்கும். இதுதான் நிகழ்காலத்துடைய தேவையா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஏன் இந்த ஒரு பெரிய பேரிடர் இந்த உலகத்தை நாம் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரிசாவில் இந்தியாவில் அமெரிக்காவில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த சில விஷயங்களை வந்து நம்ம எதை எதை முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து ஒரு 4 மாசத்துல முக்கியம் இல்லாம போயிடுச்சு. 4 மாசத்துக்கு முன்னால எது முக்கியம் நினைச்சது வந்து இன்னைக்கு இது வேற மாதிரி இருக்கு. புரிதலே வேற மாதிரி இருக்கு. அந்த இந்த ஒரு பேரிடரே வந்து நிறைய எல்லைகளுடைய எல்லையை காட்டிருச்சு. நீங்க ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்க இராணுவத்தை வச்சு என்ன பண்ண, விமானப்படை விமானம் தாங்கி கப்பல்களை வச்சு என்ன பண்ண முடியும், கண்டம் விட்டு கண்டந்தாகும் ஏவுகணைகளை வச்சு நீங்க என்ன பண்ணிட முடியும், ஒரு நின்கிருமி என்ன பண்ணிரும் அப்படிங்கிறதையும் நமக்கு நமக்கே நம்முடைய முகத்தையே நமக்கே காட்டி இருக்கிறது. இதுதான் வந்து பொதுவாக வந்து பேரிடர் வந்து மனிதர்களுக்கு கூடிய பல உண்மையான முகங்களை வெளியில கொண்டு வரும். இட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அவுட் ஹீரோஸ். நான் நம்ம சாதாரண யாரும் நினைச்சிருந்தவங்கலாம் இன்னைக்கு இருக்காங்க. இட் பிரிங்ஸ் தி வில்லன்ஸ் அவுட், இட் பிரிங்ஸ் தி ஜோக்கர்ஸ் அவுட், இட் பிரிங்ஸ் அவுட் தி ஸ்பெக்டேட்டர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இந்த சங்க இலக்கியம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தமிழர்களாக நாம் வந்து இதுக்குள்ள போய் சில விஷயங்கள் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறதாகவே இது ஒரு சரியான ஒரு நேரம் என்று கூட நான் நினைக்கிறேன். 4வது காரணம் வந்து இந்திய துணைக்கண்டத்தை சங்க இலக்கியத்தின் துணை இல்லாமல் புரிந்து கொள்ள முயல்வது தும்பை விட்டு வாளை பிடிப்பதாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டுக்கான புரிதல் மட்டும் கிடையாது. தமிழ் பண்பாடு என்பது ஒரு மாவட்டத்தின் சில மாவட்டங்களின் பண்பாடு அல்ல, ஒரு மாநிலத்தின் பண்பாடு கூட மட்டுமல்ல. சங்க இலக்கியம் வந்து ஒரு மாவட்ட இலக்கியமோ மாநில இலக்கியமோ கிடையாது. இது எல்லைகளை கடந்த ஒரு அருமையான இலக்கியம். இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிற ஒரு மரபு இருப்பதில்லா. இந்திய துணைக்கண்டம்னு ஏன் சொல்றோம், இந்த ஒரு இந்த துணைக்கண்டத்துல வந்து இது எல்லா வகையான நில எல்லைகள் இருக்கு. பாலைவனம் இருக்கு, பனிமலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, மலைகள் இருக்கு, கடல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பன்மையம் இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படிங்கிற இந்திய துணைக்கண்டம். இன்னும் சொன்னா இந்திய துணைக்கண்டம் மட்டும் இல்லாம தெற்காசியா என்று சொல்லப்படுகிற ஒரு புவி அமைப்புக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு பண்பாட்டு ஒருமை உண்டு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஒரு வகையான பண்பாட்டு ஒருமை இருக்கும். இப்ப இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு பண்பாட்டு ஒருமை இருக்கும். ஆக இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லையை வச்சு இப்ப 1950களில் வந்து நம்முடைய எல்லை வேறையா இருந்தது. ஆங்கிலேயர் காலத்துல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்னோம். அதுக்கு முன்னால வந்து பிற்கால பாண்டியர்னோம், அப்புறம் இடைக்கால சோழர்கள்னோம், அப்புறம் வந்து அதுக்கு முன்னால களப்பிரர் காலம்னோம், அப்புறம் வந்து சங்க இலக்கிய காலம்னு சொன்னோம், வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை பெருங்குறும் நல்லுலகம்னு சொன்னோம். ஆனா சங்க இலக்கியம் பேசுற விஷயங்கள் வந்து அதையெல்லாம் விட விரிவா இருக்கு. அது வந்து அதை விட நெடுங்காலம். அந்த எல்லைகளுக்கு வெளியில போய் கேள்விப்பட்டதா சொல்லல சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வந்து கேள்விப்பட்டு சொல்லல, அதாவது ஹியர்சே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து இன்அக்யூரேட்டா சொல்லல.
சில வடமொழி இலக்கியங்கள் வந்து தென்னிந்தியாவில் அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை என்று கருதப்பட்ட மாருதத்தில் மலைய மாருதம் என்று சொல்கிற மலையா என்று அழைக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குங்குமப்பூ விளைகிறதாகவே வந்து சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு. இங்க எப்படி குங்குமப்பூ விளைய முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஹியர்சே. காடுனா புலி இருக்கும், காடுனா மான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அங்க மரம்னா பறவை இருக்கும்னு சொல்ற மாதிரி அந்த பகுதியில வந்து இந்த இலக்கியம் எழுதப்பட்ட பகுதியில வந்து குங்குமப்பூ இருந்ததுனால இங்க இந்த தென்னிந்தியாவிலே குங்குமப்பூ விளையும் சொல்லி ஒரு அனுமானத்துல எழுதின இலக்கியம். ஆனா சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணோடு தொடர்புள்ளாத விஷயங்களை கூட அவ்வளவு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அது பதிவு செய்வதால் இதை நான் ஒரு துணைக்கண்டத்திற்கான ஒளிகாட்டும் வழிகாட்டும் இலக்கியமா நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா துணைக்கண்டம் தொடர்பான, இந்திய துணைக்கண்டம் தொடர்பான பல புதிர்களுக்கான விடைகளை தனது அடிமடியில் முடிந்து அடை காக்கிறது சங்க இலக்கியம் மட்டும்தான். இந்த சங்க இலக்கியம் ஆக்சுவலி இன்குபேட்ஸ், அதனுடைய அடிமடையை வைத்து அடை காக்கிறது. சங்க இலக்கியத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நம்ம எப்ப யோசிச்சு பார்த்தோம்? சங்க இலக்கியத்தினுடைய எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு. சங்க இலக்கியத்தில் பாளையத்தினே ஒருத்தர் வந்து 1950களிலே வந்து பேராசிரியர் நாகுங்கிறவர் வந்து ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல வந்து ஒட்டகம்ங்கிற சொல்லே கூட வரல. ஆனா சங்க இலக்கியத்துல மட்டும் கிடையாது, தொல்காப்பியத்துல சொல்லி ஒட்டகத்துக்கு இலக்கணம் சொல்லப்படுது. ஒட்டகத்தினுடைய உணவு பழக்கத்திலிருந்து அது வந்து சுமையை தூக்கி கொண்டு வணிகர்கள் போறதுல இருந்து சங்க இலக்கியம் பதிவு செய்யும். சங்க இலக்கியத்துக்குள் இந்த ஒட்டகம் எப்படி வந்தது, அத்திரி எப்படி வந்தது, இதை பற்றி இந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பேசும்போது பேசுவோம்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தி கண்டெக்ட். நான் இங்க வந்து இதை வந்து ஐ எம் ட்ரைங் டு ஒன்லி ஃபிளாக் இந்த பாயிண்ட், இந்த காரணங்களை வந்து நான் முன் வச்சுட்டு இந்த சங்க சுரங்கம் ஏன் தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் ஹரப்பாவுக்கும் கீழடிக்கும் பொதுவாக ஒரு இலக்கியம் அல்லது இணைய இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இலக்கியம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது சங்க இலக்கியம் தான். இந்த ரெண்டுலையும் தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு இணைப்பு சங்கிலி மால இருக்கு. இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது கீழடி எங்க இருக்கு, மதுரை பக்கத்துல இருக்கு, வையை நதியில இருக்கு, ஹரப்பா எங்க இருக்கு, மோகஞ்சோதரா எங்க இருக்குன்னு ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம். இந்த தூரத்தையும் இந்த காலத்தையும் இடைவெளியை வந்து பெருதிப்படுத்தி பேசி இது வேற அது வேறன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் ஹரப்பா பண்பாட்டையும் கீழடிக்கும் ஆன ஒரு இலக்கியம், ஒரு வழிகாட்டு இலக்கியம் இருக்குன்னு சொன்னா அது அங்க மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை பற்றிய மீள் நினைவா இருக்கலாம், கீழடி நகர சங்க காலம் பற்றிய நேரடி பதிவா இருக்கலாம். நம்ம இன்னைக்கும் நம்ம அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஹரப்பாவுக்கும் கீழடிக்குமான ஒரே இலக்கியம் இது மட்டுமே. ஆக மொத்தத்துல இந்த 4வது கருத்து சொல்றதுதான் இந்திய துணைக்கண்டத்திற்கான புரிதல் வந்து சங்க இலக்கியம்தான். அந்த சங்க இலக்கியத்தின் துணை இல்லாமல் இந்திய பண்பாட்டை யாராவது புரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அதுக்காக ஒருத்தம் கூட இல்லை, ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நம்மளே கூட காரணம். நம்ம வந்து நம்ம பெருமிதத்தை நாம் பேசிக்கொண்டிருந்த தவிர சங்க இலக்கியத்தை கூட இப்போதான் முழுமையாக இணையத்தில் ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அதுக்காக வந்து மிகுந்த நன்றியை வந்து வைதிகி ஹெரிபட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவு மொழிபெயர்த்திருக்காங்க, அங்கங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் இட் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட். என்னை கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்தை வந்து யாருக்காவது இந்தி மொழி தெரியும்னு சொன்னா அதை இந்தி மொழியில மொழிபெயர்க்கணும், யாருக்காவது குஜராத்தி தெரியும்னா குஜராத்தியில மொழிபெயர்க்கணும், கன்னடம் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி எல்லா மொழிகளிலும் ஜெர்மனி பிரெஞ்சு ஸ்பானிஷ் முழுக்க இந்த முழு இலக்கியத்தையும் நம்ம வந்து அந்த கவிதை நடையில சொல்லாட்டினா கூட வைதிகி ஹெரிபட் வந்து எப்படி ஆங்கிலத்துல எளிமையா இதை விளக்கி சொல்லிடுறாங்களோ அது மாதிரி நம்ம வந்து உலக மொழிகளில் நம் சங்க இலக்கியத்தை ஆவணப்பதிவு செய்தே தீர வேண்டும். அது அந்த கடமை நமக்கு இருக்கு. அதை செய்யறதுக்கு முடியும்னு சொன்னா அதுதான் தமிழ் சமூகத்தினுடைய கடமை, அதுதான் தமிழ் படிச்ச அறிஞர்களுடைய கடமை. ஆக இது இந்திய துணைக்கண்டத்திற்கான இலக்கியம். 5வது வந்து சங்க இலக்கியத்தை நான் ஏன் சங்க சுரங்கமாக படிக்க வேண்டும் என்று இந்த சுரங்கத்தை அரங்கத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்துறேன்னா மனிதர்களை பாடும் மகாசாசனம் சங்க இலக்கியம். ஒரு இலக்கியம் வந்து யாரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மன்னர்களுடைய பெருமையை பேசலாம், செல்வர்களுடைய செல்வந்தருடைய பெருமையை மட்டும் பேசிட்டு போகலாம், அல்லது இந்த பெருமை அந்த பெருமையும் பேசலாம். ஆனா சாமானிய மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பேசுறதுங்கிறது இல்லை, அதுதான் மனிதர்களை பாடும் மகாசாசனம். அதில் மன்னர்கள் போற்றப்படலாம், ஆனால் அதில் பெண்களை புரிந்த நன்னர்களும் போகிற போக்கில் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். அதுல வந்து அந்த புலவர்கள் மன்னர்கள்ட பேசும்போதும் சரி, அந்த அறிவுறுத்தலும் சரி, அல்லது பொது உண்மைகளை தயங்காமல் சொல்றதிலும் சரி, சங்க இலக்கியம் எங்கேயோ ஒரு அந்த அறத்தில் அதை நிலைநாட்டுகிறது.
அது குடிமக்கள் எங்க நிற்கிறாங்க, மன்னர்கள் எங்க நிற்கிறாங்க, மன்னர்களுக்கும் அரசுகளுக்கும் மக்களுக்குமான அந்த கட்டமைப்பு உறவு, இதில் யார் யாருக்கானவர்கள் அப்படிங்கிற தெளிவு, இது வந்து முடியரசு காலத்திலேயே, முடியாட்சி காலத்திலேயே, குறுநில மன்னருடைய காலத்திலேயே மிக ஆகச்சிறந்த ஒரு தெளிவு. இன்னும் இன்னைக்கு கேட்டீங்கன்னா மக்களாட்சியில இல்லாத தெளிவு கூட அந்த அதுல அவ்வளவு அருமையான அந்த அறக்கோட்பாட்டு, அதை வந்து அதை வந்து மிகைப்படுத்தி உபதேசம் பண்ற மாதிரியோ அல்லது நீதி கருத்துக்களை சொல்றது மாதிரியோ அல்லது வலிந்து திணிக்கிற மாதிரி இல்லை. சங்க இலக்கியம் எதையுமே வலிந்து திணிப்பதில்லை. அது ஆனால் அது வந்து மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பேசுகிறது. அதுல வந்து மன்னர்கள் புகழும் பாடப்படுகிறது. அவங்க செஞ்சதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே சங்க இலக்கியம் தான் சாமானியர்களுடைய இலக்கியம். இப்ப சமகாலத்துல வந்து ஒரு நீங்க நல்லா மனுச்சு பாத்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி ஹஸ் பீன் எ கிரேட் லெவலர். இப்ப தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பத்தினால நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னை கேட்டீங்கன்னா அதாவது வேறுபாடுகளை வந்து அக்சஸ் டு தி நாலேஜ் இருக்குல்ல, அல்லது அது ஒரு ஒரு தரவு தரவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, படிப்பதற்கான இன்புட்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்புட், இந்த தரவுகள், இந்த டேட்டா அதற்கு அக்சஸ் பண்றதுக்குல, அதுக்கான அடைந்து சென்று அடைவதற்கான வாய்ப்பை இந்த தொழில்நுட்பம் ஏற்படுத்தியிருக்கிறதுனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மனித குல வரலாற்றினுடைய பல ஆயிரக்கணக்கான வரலாற்றில் தி கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் தி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, தி இன்டர்நெட் டெக்னாலஜி, அதுல எத்தனையோ குறைகள் இருக்கலாம், அதுல எத்தனையோ வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் மீறி தி கிரேட்டஸ்ட் லெவலர் வந்து டெக்னாலஜி தான். எல்லார் கையிலையும் மொபைல் போன் இருக்கு, எல்லாரும் எல்லாரையும் சென்று அடைய முடியுங்கிறதே வந்து ஒரு 3000 ஆண்டு 4000 ஆண்டு தலைகளை உடைத்து வெளியே வருகிறது. இல்லைன்னா இவன் தான் படிக்கலாம், இதை இவன் தான் படிக்கலாம், இதை இவன் படிக்கக்கூடாது. அதை வந்து சங்க இலக்கியம் அது அங்கதான் வந்து சங்க இலக்கியத்தை நம்ம வித்தியாசமா பாக்குறோம். வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியர் வந்து அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும், கீழ்பால் ஒருவன் கற்பினும் அவன் மேற்க மேற்பால் அவன்கண் படுமே அப்படிங்கும் போது அந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த தத்துவ இருக்கு பதிலா அந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் வேர் வந்து சங்க இலக்கியத்துலதான் தென்படுகிறது. ஏனென்றால் அது சாமானியருடைய இலக்கியம். இது வந்து என்னுடைய ஐந்தாவது காரணமா நினைக்கிறேன். ஆறு வந்து தமிழ் மொழியின் தோற்றத்தை போலவே முக்கியமானது தொடர்ச்சி. தமிழ் மொழியின் தோற்றத்தை போலவே முக்கியமானது தொடர்ச்சி. நம்ம வந்து நிறைய வந்து நாம் வந்து இந்த தோற்றத்தை பற்றிய பேச்சு பேசுற அளவுக்கு இந்த தொடர்ச்சியை நம்ம கொண்டாடல. ஏன்னா ஆனா அந்த தோற்றத்தை கொண்டாடும் போது கூட நம்ம வந்து வி ஹாவ் அ வெரி வேக் ஐடியாஸ் அபவுட் தி ஆரிஜின்ஸ். அங்க வந்து இப்ப வந்து புதிய அறிவியல் வந்து இதெல்லாம் நம்மளுடைய புரிதல்கள் பலவற்றை புரட்டி போட்டுக்கிறது. இந்த மரபணு பற்றிய புதிய புதிய தரவுகள் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணும். நீங்க வந்து இது பெரியவன் சின்னவன், மூளை உள்ளவன் மூளை இல்லாதவன் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம சில விஷயங்களோட சம்பந்தப்படுத்தி பேசுறது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை புதிய அறிவியல் காட்டி கொண்டிருக்கிறது, புலப்படுத்துகிறது. ஆக வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து பொதுவாகவே வந்து மனிதர்களுக்குள்ள வந்து ஒரு வகையான பொசசிவ்னஸ் உண்டு. தான் இப்போது இருக்கும் மண் குறித்த உரிமை கோரல் வந்து நாம் இங்கதான் கோடிக்கணக்கான வருஷம் இருந்தோம், அல்லது லட்சக்கணக்கான வருஷம் இருந்தோம், இங்கேயே தான் நம்ம விதையா இருந்து, இங்கேயே தான் நம்ம வந்து செடியாகி, இங்கேயே மரமாகி, இங்கேயே பூத்து புழிஞ்சிட்டு இருக்கோம் நினைக்கிறதுல வந்து நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சைக்காலஜி. அது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய இதுதான் என்னுடைய தோட்டம், இது என்னுடைய தொரவு, என்னுடைய வயல் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிறானோ, அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு மில்லேனியமா ஒரு லட்சக்கணக்கான வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் இதே இடத்துல இருந்தோம்னு சொல்றதுல வந்து ஒரு ஒரு வகையான பொசிசிவ்னஸ் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அந்த தமிழ் மொழியினுடைய தோற்றத்தை போலவே முக்கியமானது தொடர்ச்சி. இது காசிக தம்பி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். தோற்றத்தை விட போலவே முக்கியமானது தொடர்ச்சிங்கிற கருத்தை அவருடைய ஆய்வுகளில் முன்வைத்திருக்கிறார். சங்க இலக்கியம் தனக்கு முந்தைய துன்பங்களின் தாக்கத்தை எப்படி தமிழாக்குகிறது? அங்கதான் நான் வந்து இந்த சங்க இலக்கியம் தனக்கு முந்தைய துன்பங்களின் தாக்கத்தை எப்படி தமிழாக்குகிறது? ஒட்டகத்தை இதை தமிழாக்குது, சங்க இலக்கியம் தான். ஒட்டகம் இங்கே இல்லாமல் இருக்கலாம், இங்கே சுமையை தூக்காமல் இருந்திருக்கலாம், ஆனா ஒட்டகம் ஒரு தமிழ் ஒட்டகமாவே தொல்காப்பியத்துக்குள்ள வருது. அது அது வந்து அது அந்த அந்த பட்டறிவை, அந்த தனக்கு முந்தைய காலகட்டத்தினுடைய பட்டறிவை தமிழ்படுத்தி தமிழாக்கி நம்முடைய மண்ணுக்குள் கொண்டு வந்து அதனாலதான் தொடர்ச்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆக வந்து நீங்க வந்து நமக்கு எது வசதியோ அதுல இருக்கு மட்டும்தான் தொடங்கணும்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் வரலாறை நீங்க விட்டீங்கன்னா ஆளுங்களா விட்டீங்கன்னா வரலாறே தான் பிறந்ததுக்குனாலதான் தொடங்கணும்னு நினைக்கிறாளுங்களா உண்டு. ஆக வந்து வரலாறுங்கிறது வேற. இப்ப நீங்க வந்து எப்படி வரலாறுக்கு யாருடைய வரலாறுங்கிறத பொறுத்து வந்து இந்த வரலாறு பற்றிய கண்ணோட்டம் மாறுபடும்.
இது மன்னருடைய வரலாறா, மக்களின் வரலாறா, சமூக வரலாறா, அல்லது சமூக பொருளாதார வரலாறா, இது நிலவுடைமை சார்ந்த உறவுகள் குறித்த வரலாறா, இதுல பழங்குடிகளை நாம எங்க வைக்கிறோம், வெதர் வந்து நம்ம வந்து இந்த மனித கூட பட்டறிவை வந்து சீக்வன்சியில பாக்குறோமா, ஒண்ணுக்கு பொண்ணு பின்னால வந்த ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி. நிறைய பேர் அவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க வந்து இந்த நில உடமையில இருந்து கட்டமைக்க ஒரு ஒரு வகையான பார்வை உருவம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த இந்த உற்பத்தி உறவுகள், இந்த நில உடமை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து மீட்டெடுக்கும் போது ஏதோ வந்து தமிழ் பண்பாட்டுக்குள்ள சங்க இலக்கியத்துக்குள்ள இந்த மாதிரியான அனுபவங்கள், மலை சார்ந்த அனுபவம், வயல் சார்ந்த அனுபவம், அல்லது நகரம் சார்ந்த அனுபவம் எல்லாம் ஒரு சீக்வன்ஸ்லாம் நடந்தது மாதிரி கற்பனை படிக்கிறாங்க. நாட் நெசசரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இந்த சமகாலத்தில், இந்த 2020 இங்க வந்து நம்ம எந்த 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 டெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத் போன்ற பெருநகரங்கள் இருக்கிறதோ அதே இந்தியாவில் தான் நமது பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் வந்து இப்ப வலிந்து இந்த கைபேசி எல்லாம் கூட போயிருக்கு, ஆனால் போனதற்கு பின்னாலும் அவர்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அணுகுமுறை வேறுபாடானது, ஆனால் அவங்க வாழ்றது ரெண்டு பேரும் 2020 தான். இந்த 2020 இருக்கக்கூடிய அந்த மாநிலம் சரி, மத்திய இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி, பல பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினுடைய வாழ்க்கையை விட நகர வெறும் அதாவது ரொம்ப வசதி வாய்ந்த, புரிதல் வாய்ந்த ஒரு நகர நாகரிகத்தை முகஞ்சதரா ஹரப்பாவில் இன்னையிலிருந்து ஒரு 5000 முன்னாலே ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிட்டான். அப்ப இது வந்து சீக்வன்சியலா? அதே மாதிரிதான் முகஞ்சதரா காலகட்டத்திலையும் இந்த எல்லா வாழ்க்கையும் சைட் பை சைடா இருந்திருக்கும் பக்கத்து பக்கத்துல. அதே மாதிரிதான் கீழடி அல்லது சங்க இலக்கிய காலத்துலாம் இந்த வாழ்க்கை சைட் பை சைடா இருந்திருக்கும். இன்னைக்கும் அது சைட் பை சைட் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இது ஒரு தொடர் நிகழ்வு. இட்ஸ் நாட் சீக்வன்சியல், இட் இஸ் சைமல்டேனியஸ். ஆனா இது ஒண்ணுல இருந்துதான் ஒண்ணு வருது, இந்த 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 அனுபவம். அதனாலதான் வந்து தமிழர்களுடைய தோற்றத்தை பற்றி பேசும்போது, திராவிட மொழிகளுடைய தோற்றத்தை பற்றி பேசும்போது தமிழ் சோர்கள் ரொம்ப அருமையா சொல்லுவார். திராவிடர்கள் வந்து ஒரு இன்னையிலிருந்து ஒரு 4500 முன்னால் அந்த ஜாக்ரோஸ் மவுண்டன் சொல்ற அந்த கிழக்கு ஈரானியன் பகுதியில வந்து அந்த மலைகளில் இருந்து அவர்கள் இறங்கி வந்த போது அந்த பகுதியினுடைய நாகரிகத்திற்கெல்லாம் ஒரு பங்களிப்பு செய்துவிட்டு அநேகமாக சிந்துவெளி பண்பாட்டிலும் ஒரு பங்களிப்பு செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி, திராவிடர்களுடைய தோற்றத்தையும் ஈரானிய மலைகளை பற்றிய பின்னணியையும் சிந்துவெளிக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பையும் ஒரே வரியில கொண்டு வந்து, ஒரே பேராவில கொண்டு வந்த முதல் அறிஞர் வந்து கமிழ் சோழபல் தான். ஆக வந்து தமிழ் மொழியின் தோற்றத்தை அதை போலவே முக்கியமானது தொடர்ச்சி என்பதனால் தனக்கு பின் வந்த இலக்கியங்கள் மீது இந்த சங்க இலக்கியம் எப்படி தாக்கம் புரிந்திருக்கிறது. நீங்க திருக்குறள் எடுத்து சிலப்பதிகாரத்துல சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம் இருக்கும், காப்பி இலக்கியங்கள்ல இருக்கும், திருக்குறள் இருக்கும், பக்தி இலக்கியங்கள் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆக தனக்கு முந்திய பட்டறிவை வந்து அது எப்படி வந்து தமிழ்படுத்தி ஆவணப்படுத்தியதோ அதே மாதிரி தனக்கு பின் வந்த இலக்கியின் மீது எவ்வாறு தாக்கம் புரிகிறது என்பதை உள்வாங்கி உணர்வது, இது வந்து என்னுடைய 6வது காரணம். இதை இதை பேசும்போது, இதெல்லாம் நம்ம பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து வரவு வச்சுக்கிறோம். நான் அதனால தான் சங்க இந்த சங்க சுரங்கம் என்பதை வந்து நான் வந்து ஒரு இலக்கிய நயம் பாராட்டுறதுக்காகவோ அல்லது ஒரு பாடலை சொல்லி அதுக்கு பதவுரை சொல்லி அதை விதந்துவதற்காகவோ நம்ம நம்ம நேரத்தை வந்து அது வந்து இன்டர்நெட்ல பார்க்கலாம், இணையத்துல பார்க்கலாம். ஆக வந்து இத்தனையோ அறிஞர்கள் ஒரு அருமையான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்ற தரவுகள்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு தீமேட்டிக்கா இதை பார்க்கணுங்கும் போது இந்த காரணங்களை வந்து நான் வந்து முக்கியமா நினைக்கிறேன். சங்க இலக்கியம் வெற்று கற்பனை விருத்தம் அல்ல, வெற்று கற்பனை விருத்தம் அல்ல, அது அன்றாட வாழ்வியலின் கூறிய படப்பிடிப்பு. எனவே தமிழ் சமூகத்தின் கூட்டு உளவியல்ங்கிறது கலெக்டிவ் சைக்காலஜி, கூட்டு உளவியலை புலன் விசாரிக்க சங்க இலக்கியம் என்று வழித்துணை தேவைப்படுகிறது. அதாவது ஒரு இப்ப நீங்க வந்து தமிழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பாட்டு ஒரு சமூகம் இருக்கு. இந்த சமூகத்துக்குன்னு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கும், ஒரு முக்கியமான இருக்கும், அது ஒரு கலெக்டிவ் சைக்காலஜி இருக்கும், ஒரு கூட்டு உணர்வு, கூட்டு உளவியல். அந்த கூட்டு உளவியல் என்ன அப்படிங்கிறத புலன் விசாரிக்கிறதுக்கு சங்க இலக்கியம் இல்லாம நீங்க பண்ண முடியாது. 8வது காரணமா நான் வைக்கிறது வந்து புளூராலிட்டி. பன்மியம் தான் இந்திய துணைக்கண்ட பண்பாட்டின் அடிப்படை அடையாளம் என்றால் பன்மியம் போற்றும் விளிமியத்தின் விதையும் வேறும் சங்க இலக்கியம் தான். இந்தியாவில் ஏதாவது ஒரு இலக்கியம் புளூராலிட்டியை பத்தி, புளூரலிசத்தை பத்தி, டைவர்சிட்டியை பத்தி, அதை வந்து டைவர்சிட்டியை வந்து இன்னைக்கு நம்ம எளிதா சொல்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு போறோம். நமக்கு ஒரு அரசியல் சாசனம் கிடைச்சிருக்கு அம்பேத்கர் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் அன்னை அண்ணல் காந்தியினுடைய அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த விடுதலையையும் அல்லது நேரு மாதிரியான மிகச்சிறந்த தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆள் கூட்டுதல் இன்னைக்கு வந்து நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி
அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு அது அதுக்கு பின்னால் வந்து மேற்கத்திய தாக்கம் இருக்கு, பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கம் இருக்கு, பாரதியார் வந்து இங்கே ரஷ்ய புரட்சியை பற்றி இங்கே பேசுறாரு. இதெல்லாம் சேர்ந்த ஒரு கனடா நம்ம இந்திய அரசியல் சாசனத்தை எழுதும்போது அதிகமாக இந்திய அரசியல் சாசனத்தை பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு 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 இன்னொரு அரசியல் சாசனம் அப்படின்னா அது கனடாவுடைய நம்ம நம்ம பார்க்குற ஃபெடரலிசம் தொடர்பான விஷயங்கள்லாம் கனடியன் இருக்கு, கனடியன் கான்ஸ்டியூஷன். அது மாதிரி வந்து பல நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்தியாவில் ஒரு செவ்வியல் இலக்கியங்களில் பூரலிசம் என்று சொல்லப்படுகிற பன்மையத்தை கொண்டாடிய ஒரு இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னார். I'll be too happy to be cited if anything else is available. The way the Tamil literature, Sangam literature puts it. சங்க இலக்கியம் ஒரு மழைக்காடு. நான் இந்த இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்தை வந்து நூலே வந்து இந்த முழு நூலினுடைய உரையாடலே வந்து வந்து இந்திய பண்பாடு வந்து ஒரு ஒரு மெல்டிங் பாட் இல்லை அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான். மெல்டிங் பாட்டின் போது ஒரு 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 பானையில் வந்து பல பல உலோகங்களை போட்டு உருக்கி மொத்தமாக பண்ணும்போது தான் ஒரு அலாய் கிடைக்கும். அது அது வந்து மெல்டிங் பாட். அது அதில் வந்து எல்லா உலோகங்களும் கலந்து இருக்கும்போது, ஆனால் அது வந்து அடையாளம் தெரியாத போன இதில் எந்த உலோகம் எவ்வளவு கலந்தது அப்படிங்கிறதுல வரும்போது அடையாள மறுப்பும் அடையாள அழிப்பும் இருக்கும். அது மெல்டிங் பாட். மெல்டிங் பாட்டுங்கிறத என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியல. இந்தியா இஸ் நாட் அ மெல்டிங் பாட். ஏன்னா அதை நீங்கள் வந்து ஒரிசா போன்ற பழங்குடி மக்கள் அதிகம் வாழும் 62 வகையான பழங்குடி மக்கள் திராவிட மொழியை பேசுகிறாங்க, ஆஸ்ட்ரிக் முண்டா என முண்டா மொழியை பேசுகிறாங்க, சவுத் முண்டாரியன், நார்த் முண்டாரியன், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் லாங்குவேஜஸ், இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரே மாவட்டத்துக்குள்ள வந்து பல மொழி குடும்பங்கள் இருக்கு. இன்னொரு மொழியும் ஒரு மொழியும் கிடையாது. இப்ப தமிழும் தெலுங்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்க மாநிலமா இருக்க மாதிரி கிடையாது, தமிழும் மலையாளம் இருக்க மாதிரி கிடையாது. ஒரு மொழி ஃபேமிலி, ஒரு ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி இன்னொரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிக்கு பக்கத்து பக்கத்து வில்லேஜில் இருக்கு. அந்த அதெல்லாம் கோராப்புட்ல நான் பணியாற்றும் போது பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட மலைக்காட்டில் வந்து விழுந்ததெல்லாம் முளைக்கிறது, முளைத்ததெல்லாம் தலைக்கிறது. விழுந்ததெல்லாம் முளைக்கிற, முளைத்ததெல்லாம் தலைக்கிற ஒரு மலைக்காட்டு இலக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்தியாவில் சங்க இலக்கியம் தான். அதனால வந்து இந்தியாவினுடைய பன்மையத்தை கொண்டாட விரும்புபவர்கள், those who want to celebrate the plurality of India has to celebrate and investigate சங்கம் லிட்ரேச்சர். என்றால் ஏனென்றால் அது இந்தியாவினுடைய முதல் பன்மைய இலக்கியம் அதுதான். என்னுடைய 9வது காரணம், பயணங்களால் பட்டை தீட்டப்பட்ட பட்டறிவு இலக்கியம் சங்க இலக்கியம். இட்ஸ் a sum total of your travel. இந்திய புவியியலை முழுவதும் அறிந்து பேசிய முதல் இலக்கியம். ஏதாவது ஒரு இலக்கியத்துக்கு இமயமலையிலிருந்து குமரி முனை வரைக்கும் அதனுடைய புவியியல், அதனுடைய தட்பவெப்பம், அங்கு வீசும் காற்று, அங்கு இருக்கக்கூடிய பருவமானவர்கள், அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள், இதை பற்றிய ஃபுல் டீடைலிங் கேட்டலாகிங் ஏதாவது ஒரு இந்திய இலக்கியத்தில் நிகழ்ந்திருக்கிறது சொன்னால் அது சங்க இலக்கியத்தை தவிர வேற எந்த இலக்கியத்திலும் நிகழவில்லை என்பது எனக்கு தெரியும். அதனாலதான் வந்து இது வந்து ஒரு பயணங்களால் பட்டை தீட்டப்பட்டு இதுக்குள்ள வந்து எத்தனை பயணங்கள் பேசப்படுகிறது, எத்தனை மனிதர்களுடைய புலப்பெயர்கள் பேசப்படுகின்றன, கைவிடப்பட்ட நகரங்கள் பேசப்படுகின்றன, கைவிடப்பட்ட ஊர்கள் பேசப்படுகின்றன. நடந்து கொண்டு இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க டிவியை திறந்து பார்த்தா மனிதர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார், நடந்து கொண்டே இருக்கிறார். எங்கிருந்து எங்க போறோன்னு தெரியாம இந்த இலக்கியத்தை இங்க பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து சங்க இலக்கியத்துல நிறைய நிறைய இடங்கள், கைவிடப்பட்ட நகரங்கள், கைவிடப்பட்ட இடங்கள், தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் எப்பயும் நடந்திருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம், புயலால் அழிந்திருக்கலாம், சுனாமியால் அழிஞ்சிருக்கலாம், அல்லது இது மாதிரி ஒரு ஒரு பேரிடர் கூட நிகழ்ந்திருக்கலாம். அது வந்து இப்ப நோய் தொற்றுங்கிறது வந்து 2020 தான் நடந்திருக்கணும், 1918 தான் நடந்திருக்கணும், 16 நூற்றாண்டுல தான் நடந்திருக்கணும் கிடையாது. அது வந்து இந்த மாதிரியான பேரழிவுகள் எப்ப வேணாலும் நிகழ்ந்திருக்கலாம். ஆக வந்து இந்த பயணங்களை மறுக்காத ஒரு இலக்கியம் வந்து சங்க இலக்கியம். அது பயணத்தை கொண்டாடுகிறது, பட்டறிவை கொண்டாடுகிறது, புலப்பெயர்வை பேசுகிறது, புலப்பெயர்வை புலப்பெயர் பதியலும் பதியலும் அறியா பழங்குடியும் அந்த எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ரூட்டட். ஆனா கெட்டிங் அப்ரூட்டட் இஸ் இன்எவிட்டபிள் ப்ராசஸ். அதாவது யாரும் இடம்பெயர விரும்புவதில்லை, ஆனால் தேவை ஏற்பட்டால் அந்த தேவை யாரும் வந்து விரும்பியும் இடம்பெயர் விரும்பிய புலப்பெயர்வும் உண்டு. இப்ப நீங்க வந்து சிந்து வெளியிலிருந்து வியாபாரம் பண்றதுக்கு மெசபட்டோமியா போனவன், சுமேரியா போனவன் விரும்பாமலையா போனா, ஆனா அமெரிக்காவுக்கு இழுத்து செல்லப்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் தான்சானியாவுக்கு போயிருந்த 2005 அப்ப வந்து அங்க தான்சானியாவுக்கு வந்து நான் வந்து தேர்தல் நடந்தப்ப காமன்வெல்த் சார்பா வந்து நான் வந்து ஒரு
ஒரு பார்வையாளராக போயிருந்தேன், எலெக்ஷன் அப்சர்வராக. அப்போ நான் வந்து அங்கே போகும்போது என்னை கூட்டு போய் காமிச்சாங்க, இந்த இடத்துல தான் மக்களை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது தான்சானியா முழுவதும் ஆப்பிரிக்கா முழுவதும் இருந்து அங்கேருந்து மனிதர்களை மாடு ஆடு ஓட்டிட்டு வர்ற மாதிரி சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்து அந்த கடற்கரைக்கு வந்து சேரும் போதே 10 பேர் உள் ஆப்பிரிக்காவிலிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கடற்கரைக்கு வந்து சேர்றதுக்கு மேலே 4 பேர் செத்துருவாங்க. அப்போ 6 பேரை தான் கப்பலில் ஏற்றுவாங்களாம். திருப்பி அமெரிக்கா போய் சேரும் போது அதில் 2-3 பேர் செத்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, 3 பேரை போய் அமெரிக்காவில் விற்கணும்னு சொன்னால் இங்கே 10 பேரை கிளப்பிட்டு போகணும். அங்கே நின்று பேசும்போதே அவ்வளோ பெரிய உணர்வாக இருந்தது. அப்போ அவன் விரும்பியா போனான். ஆக விரும்பிய புலப்பெயர்கள் இருந்து விளம்பாத புலப்பெயர்கள், இதுதான் மனித வரலாற்றினுடைய தோற்றம். ஆக இந்த பயணங்களால் பட்டை தீட்டப்பட்ட பட்டறிவு இலக்கியம் என்பதால் சங்க இலக்கியத்தை ஒரு சுரங்கத்தை தேடி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 10வது காரணம், ஆக சிறந்த சூழியல் இலக்கியம், சூழல் இலக்கியம், அதாவது ஒரு என்விரான்மெண்ட் லிட்ரேச்சர், ஒரு புவி சார்ந்த ஒரு இலக்கியம். அது அதுபட்டு ஒரு இலக்கியம் வந்து மண்ணுக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய விலங்குகளோடும் அவ்வளவு நெருக்கமான அணுக்கமான தொடர்பை வைத்திருந்து அது பற்றி பேசுகிறது, ஒரு திணைக்கோப்பாட்டை வளர்க்கிறது என்று சொன்னால் அது ஆகச்சிறந்த சூழல் இலக்கியம். ஆகச்சிறந்த நகர்மய இலக்கியம், அதாவது இந்தியாவிலே வந்து அர்பன் லிட்ரேச்சர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு இலக்கியத்தை சொல்றா. இதெல்லாம் நம்ம பேசுவோம், இந்த சங்க சுரங்கத்தை நாம் தோண்டி எடுக்கும்போது இது பற்றியெல்லாம் நாம் பேசப்போகிறோம். ஆனால் நான் வந்து இந்த இது எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களையும் கன்வின்ஸ் பண்ணுவோம், என்னையும் கன்வின்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இதற்கான காரணங்களை நாம் முன்வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த நகர்மய இலக்கியம், இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு அர்பன் லிட்ரேச்சர் இருக்குன்னு சொன்னா, அர்பன் லிட்ரேச்சர் ஃபார் எக்ஸலன்ஸ் சொன்னா, நகரத்தை கொண்டாடிய இலக்கியம் ஒன்று இருக்குன்னு சொன்னா, அது வந்து எல்லா அதாவது சங்க இலக்கியம் போல மலைகளை கொண்டாடிய ஒரு இலக்கியம் இல்லை, சங்க இலக்கியம் போல காடுகளை கொண்டாடிய ஒரு இலக்கியம் இல்லை, சங்க இலக்கியம் போல வயல்களை பேசிய ஒரு இலக்கியம் இல்லை. அதை போலவே சங்க இலக்கியம் போன்று கடல்களை அறிந்த ஒரு இலக்கியம் இல்லவே இல்லை. மீன்களை அறிந்த, வலைகளை அறிந்த, சுறா மீன்களை அறிந்த இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் இந்தியாவில் எழுதப்படவில்லை. இங்க வேற எந்த இலக்கியத்தையாவது கொண்டு வாங்க, கடலை பத்தி பேசுனீங்கன்னா அளவில்லாத கடல், அளவில்லாத தகவல்கள், அளவில்லாத செய்திகள், காட்டை பத்தி பேசினா அளவில்லாத செய்திகள். ஆக சூழலை பற்றி, புவியியலை பற்றி இவ்வளவு, கடல் வணிக இலக்கியம் வேற ஏதாவது ஒரு இலக்கியம் அந்த காலகட்டத்துல சங்க இலக்கியம் மாதிரி எழுதப்பட்டிருக்கா? எந்த இலக்கியத்துக்கு காற்று நல்லா தெரியும்? எந்த இலக்கியத்துக்கு காற்று வீசும் திசையை பற்றி தெரியும்? எந்த இலக்கியத்துக்கு இந்த அளவு கப்பலை பற்றியும் நாவாயை பற்றியும் படகை பற்றி தெரியும்? ஆக சிறந்த அற்புத சாளரம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் விண்டோ ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆக இந்த 10 காரணத்தினால இந்த சங்க இலக்கியத்தை படிப்பது அல்லது இந்த சங்க சுரங்கத்தை தோண்டுவது என்று முடிவு செய்தாலும் இது இதனுடைய நோக்கம் எது இல்லை நான் சொல்றேன். சங்க காலத்தை பொற்காலம் என்று கட் அவுட் வைப்பது இந்த சங்க சுரங்கத்தின் நோக்கமே இல்லை. ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் வந்து ஒரு பொற்காலம் இருக்கும். ஒரு பொற்காலம் நம்ம பேசுறோம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்காக சங்க இலக்கியத்துல வந்து எல்லாமே பாலாரும் தேனாரும் தான் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அப்படிலாம் ஒண்ணு நிறுவ வேண்டிய தேவையில்லை. நான் சங்க இலக்கியத்திலயும் பிரச்சனை இருந்திருக்கும். சங்க இலக்கியத்துல வறுமை இருந்திருக்கு, சங்க இலக்கியத்துல பசிப்பினி இருந்திருக்கு, சங்க இலக்கியத்துல அறம் இருந்திருக்கு, அறமின்மை இருந்திருக்கு, செங்கோடு இருந்திருக்கு, கொடுங்கோடு இருந்திருக்கு, நல்ல மன்னர் இருந்திருக்காங்க, கெட்ட மன்னர் இருந்திருக்காங்க, நல்லவர் இருந்திருப்பாங்க, கெட்டவர்கள் இருந்திருப்பாங்க. ஆக வந்து நம்ம வந்து இதை வந்து சங்க இலக்கியத்துக்கு கட்டவிட்டு வைக்கிறது இந்த சங்க சுரங்கத்தினுடைய நோக்கம் இல்லை. சங்க இலக்கியத்தை தோண்டிப்பார், அதை தோண்டி பார்க்கும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்து நம்ம பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். 10 பாட்டையும் 8 தொகையையும் சங்க சுரங்கம் தொட்டு பார்க்கும், தோண்டி பார்க்கும், துருவி பார்க்கும். அதை நம்ம தோண்ட வேண்டியதற்கு, துருவ வேண்டியிருக்கு, தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு, தோண்டி பார்க்க வேண்டியிருக்கு. பாடலை படித்து பதவுரை சொல்வது சங்க சுரங்கத்தின் நோக்கம் அல்ல, அதற்கு கூகுள் போதும். ஏதாவது ஒரு புறநாட்டில் ஒரு பாட்டுக்கு பொருள் விளைஞ்சுன்னா மூடமும் முறையும் கிடைக்கும். நீங்கள் இவர் உரை பண்ணா இவர் உரை படிக்கலாம், எளிய உரை படிக்கலாம், புலிகுட்கேசன் உரை படிக்கலாம், வேறு இன்னும் கஷ்டமான உரை வேணாம், எல்லாம் எந்த உரை வேணாலும் கிடைக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்தில் உரை வேணா வைதிக கர்பத்தினுடையது பார்த்துக்கலாம், இணையத்தில் இருக்கிறது எல்லாம். ஆகவே எந்த பாட்டை எடுத்துகிட்டு இந்த பாட்டில் இவ்வளோ அருமையாக இருக்காங்க இந்த மாதிரி ஓமேன்னு சொல்லி பதவுரை சொல்வது சங்க சுரங்கத்தின் நோக்கம் அல்ல. சங்க சுரங்கம் வில் ஹாவ் அ தீமாட்டிக் அப்ரோச், இது உள்ளடக்கம் சார்ந்து இயங்கும். இது எல்லாத்தையும் விட நான் முக்கியம் சொல்றது, சங்க சுரங்கம் சமகாலத்திற்கான உரையாடல். எனது இந்த ஒவ்வொரு உரையிலும் நான் இந்த சங்க இலக்கியத்தை இந்த சமகாலத்திற்கு தொடர்பு இல்லாத முடிந்தவரை சமகாலத்தோடு நிகழ்காலத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடியாத விஷயங்களை
நான் சங்க இலக்கியத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும் கொண்டாட மாட்டேன். ஏன்னா இது சமகாலத்திற்கான உரையாடல். இல்லைன்னா நம்ம எதுக்கு எல்லாரும் உட்காந்து இந்த நேரத்தில் உட்காந்து பேசி எல்லாரும் இப்படி செஞ்சு யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு எதுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்? ஆக இது வந்து சமகாலத்திற்கான உரையாடல் அப்படின்னு ஒன்று. இது அப்படி அமைஞ்சாதான் இந்த சங்க சுரங்க முயற்சிக்கான வேல்யூ அடிஷன். அப்போதான் அதுக்கு மதிப்பு கூட்டுது. இது செலவழிக்கப்பட்ட நேரத்திற்கான இது. ஆக வந்து தெர் ஹேஸ் டு பி எ வேல்யூ அடிஷன். அதை நான் வந்து இது சமகால காலத்திற்கான உரையாடலாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உரையை நீங்கள் கேட்கும்போது பின்னூட்டம் தாருங்கள். இந்த உள்ளடக்கத்தின் முன்னுரிமைகளை முடிவு செய்வதற்கு இது உதவும். இது வந்து நான் வந்து இதில் என்ன சொல்ல விரும்புகிறேங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ அல்லது இல்லை இன்பாக்ஸ்லேயோ அல்லது மின்னஞ்சல்லையோ ஒரு பின்னூட்டம் கொடுத்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு பின்னூட்டம் கொடுத்தீங்கன்னா இந்த பயணத்திலே நம்ம வந்து இந்த சங்க இது வந்து இது முதலாம் பத்து. இந்த முதலாம் பத்து வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் செய்யும் போது ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஆசை இப்படி வரும். இந்த திருக்குறளை பற்றி எழுதும்போது பாட்டு எழுதும்போது அதுக்கு நாட்டுக்குரல் அப்படின்னு அது ஏன்னா நீங்கள் வந்து இந்த இந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் வந்து நீங்கள் திருக்குறளை வந்து நீங்கள் எடுத்து பேசணும், நீங்கள் வந்து இதை வந்து கவிதைப்படுத்தணும் அப்படிங்கும்போது வந்து பன்மாயக்கல்வர் புதுக்கவிதை அது அந்த அந்த காதல் உணர்வை வந்து திருக்குறள் காதலை வந்து நம்ம புதுப்பிக்கணுங்கும் போது ஏதோ ஒரு வகையில் வந்து அதுக்கு வந்து வி ஹவ் டு பேக்கேஜ் இட். அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப பர்பஸாக இதுக்கு சங்க சுரங்கம் பேர் வச்சது, இதுக்கு வந்து இணைய பத்துன்னு பேர் வச்சது. இன்னும் சொல்லப்போனால் இது பத்து மட்டும் கிடையாது, முதலாம் பத்து இரண்டாம் பத்துன்னு போகும். ஆனால் நான் பேசுறது வந்து அந்த சீக்வன்ஸில் பேசணும்னு அவசியம் கிடையாது. இதை தொகுத்து வகைப்படுத்த போகும்போதுமேனா வேணா தீமாட்டிக்க நம்ம தொகுத்துக்கலாம். அதனால உங்களுடைய பின்னோட்டம் இதற்கு உதவும். ஆக வந்து இதை இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு உரையிலும் வந்து நான் இறுதியில் வந்து அந்த அந்த உரை தொடர்பான அல்லது அந்த உள்ளடக்கம் தொடர்பான ஏதாவது ஒரு பாடலை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு அப்படின்னு நான் அதுக்கு பேர் வச்சிருக்கேன். இது இந்த சங்க சுரங்கத்தினுடைய கடைசி 5 நிமிடங்கள் வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு என்ற ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு பாடலை நான் வந்து அறிமுகப்படுத்தி உங்களுடைய சிந்தனைக்கு விடுவேன். இப்போ நான் இன்னைக்கு சொல்ல போகிறது இந்த அறிமுக உரையில் புறநானூற்றுடைய 35வது. இதை நீங்கள் இது என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சவனையே இது சமகாலத்திற்கான உரையாடலும் இன்னைக்கு இந்த கொரோனா ஊரடங்கில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது இதை ஏன் இந்த பாட்டை நினைவு கூறுகிறோம். இந்த பாட்டை கூட நான் முதல்ல கூட கவனிக்கலை. நான் இப்போ இந்த உரைக்காக நான் வந்து சில விஷயங்கள் அப்படி ஒரு திருப்பி ஒரு மீள் வாசிப்பு செய்யும் போது தான் எனக்கு வந்து அடடா இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த பாட்டை எழுதினவர் வந்து வெள்ளைக்குடி நாகனார். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கும்போது நீங்கள் புறநானூறு 35 பாருங்கள் அல்லது லேண்ட் சங்கம் தமிழ் அப்படிங்கிற இணையத்துக்கு போய் சிலருக்கு வந்து ஆங்கிலத்தில் புரிஞ்ச அளவு கூட தமிழில் புரியாது ஏன்னா அந்த மொழி நடையினால. அதனால் வந்து ஆங்கிலத்திலையும் படிச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை படித்து பாருங்கள். நம்ம இன்னும் தமிழ் படிக்காம அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்லாம் வந்து இன்னும் நிறைய வசதிகள் வந்துச்சு. அந்த என்ன உச்சரிக்கிறாங்கிறது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன்லையும் பண்ணி அதை தமிழில் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் உரையும் படிக்கும் போது டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியும் அதை படித்து ஏன்னா அவங்க பேசுவாங்க வீட்டில். அப்படிப்பட்டவர்கள் இந்த புறநானூறு 35 வந்து இது வந்து சோழன் குளமுற்று கிள்ளி வளவாண்டு அப்படிங்கிற ஒரு சோழ மன்னோட பாட்டு. இவர் வந்து வெள்ளைக்குடி நாகனார்ங்கிற ஒரு பாடுறார். இது வந்து திணை பாடான் திணை துறை வந்து செவி அறிவுரு அப்படின்னா வந்து ஒரு 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 மன்னனுக்கு வந்து ஒரு புலவன் வந்து சில அறிவுரைகளை சொல்றான். இதுதான் இந்த துறை இந்த திணை. நீங்க யோசிச்சு பாருங்க மன்னனை பார்த்து ஒரு சதா ஒரு புலவன் வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை சொல்லி அதை ஒரு ஆவணப்படுத்திருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னால். யாராவது என்னதை இப்ப நல்லா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு 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 இலக்கியவாதியோ அல்லது ஒரு ஒரு ஊடகவியலாளரோ ஒரு விஷயத்த வந்து ஒரு இடித்து சொல்வதற்கான இது சமகாலத்தினுடைய எதுக்காக இது சமகாலத்துக்கான உரையாடல் நான் சொல்றேங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல்கள் எப்படி போகுதுன்னா இந்த புலவர் வந்து இந்த மன்னரை பார்த்து சொல்றாரு. இந்த மூணு பேர் எப்பயுமே நீங்க வந்து பேசும்போது இந்த தமிழ் மூவர் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல சேர சோழ பாண்டியன் அப்படின்னு மூணு பேரும் ஒருத்தங்க ஒருத்தன் புகழ்ந்து பாண்டியன் சொல்லுவான் பாண்டியன் இந்த மன்னன் தான் வந்து சேரன் சோழனை விட சிறந்தவன் அல்லது ஒரு சேரன் சொல்லுவான் இந்த ரெண்டு பேரை விட அவன் சிறந்தவன். இது வந்து அக்செப்டபுள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிதான் இருக்கும் பெருமிதம். அப்போ இந்த புலவர் சொல்றாரு மண் திணி கிடக்கை நான் வந்து முழு அந்த செய்யுளை நான் வாசிக்கப்படுறதில்லை இது கொஞ்சம் நின்ற செய்யுள் புறநானூறு 35 நீங்கள் படிச்சுக்கலாம் உடனே பார்த்துட்டு போய் படிச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து சில அண்டர்லைன் பண்ணது மட்டும்தான் நான் உங்களுக்கு வாசிச்சு அமைக்க விரும்புகிறேன்.
மண்டினி கிடக்கை தன் தமிழ் கிழவர். நான் வந்து சைட் பை சைட் போட முடியுமான்னு பாக்குறேன். ஓகே, இவர் வந்து ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குது. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மன்னனை பார்த்து சொல்றாரு, இந்த மீதி இருக்கக்கூடிய பாண்டியன் சேரன் மூணு பேர் வந்து தன் தமிழ் கிழவர்ங்கிறார். அதாவது மண்டினி கிடக்கை தன் தமிழ் கிழவர் முரசு முழங்கு தானை மூவர் உள்ளூர். மூணு பேர் தான் தமிழ் மூவர்னு சொல்றோம், சேர சோழ பாண்டியர். இந்த சேர சோழ பாண்டியர் என்று தமிழ் மூவர்னு அறியப்பட்ட மூணு பேர்னு சொன்னாலும், அரசு அப்படின்னு ஒன்று சொன்னால் அது நோய் தான் அப்படி சொன்னாலும் அவருக்கு சந்தோஷமா இருக்கும்ல, மகிழ்ச்சி இருக்கும்ல. பாண்டிய மன்னர் பார்க்கும்போது சொல்லலாம், நீங்க பாண்டியன் தான் சார். அரசு எனப்படுவது நினதே. அதாவது இந்த மூணுக்குள்ள வந்து கவர்மெண்ட் ஒன்று இருக்கு அல்லது அரசுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, சிறந்த அரசுன்னு சொன்னா அது ஓ அரசுனா. அந்த மன்னரை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த காவிரி நாட்டுடைய பெருமை, சோழ நாட்டுடைய பெருமை எப்படி வந்து என்ன எது நடந்தாலும் அவர் சொல்றது வந்து, இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீனஸ்ங்கிற சொல்லக்கூடிய இந்த இந்த நட்சத்திரம் வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்தா கூட, நாலு பக்கமும் சூரியன் வந்தா கூட, யோசிச்சு பாருங்களேன், சூரியன் கிழக்க உதிக்கும். திடீர்னு காலையில ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது கிழக்கையும் சூரியன் உதிச்சிருக்கு, கிழக்கையும் சூரியன் உதிச்சிருக்கு. என்னுடையதுங்க, இப்ப வந்து கிழக்கையும் சூரியன் உதிச்சிருக்கு. ஒருத்தர் எந்திரிச்சு பார்க்கும்போது கிழக்கையும் சூரியன் உதிச்சிருக்கு, மேற்கையும் சூரியன் இருக்கு, தெற்கையும் சூரியன் இருக்கு, வடக்கையும் சூரியன் இருக்குன்னா எப்படி இது நடக்கக்கூடிய விஷயமா? அப்படியெல்லாம் நடந்தா கூட, அப்படியெல்லாம் நடக்காதெல்லாம் நடந்தா கூட, இந்த காவிரி ஆத்துல தண்ணி வர்றது நிக்காதுங்கிறான். இப்ப இப்ப நம்ம நிகழ்காலத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, காவிரி ஆத்துல தண்ணி வருமா வராத கோர்ட்டு என்ன சொல்லுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சங்க இலக்கிய புலவன் சொல்றான், இது தலைகீழா, உலகமே தலைகீழா போனா கூட காவிரி ஆத்துல தண்ணி வரும். அப்படிப்பட்ட நாடு உன்னுடைய நாடு. அதனாலதான் அரசு எனப்படுவது நினதே, நாடு எனப்படுவது நினதே. நாடுன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னா அது ஓ நாடு தாண்டா. நாடுகெழு செல்வத்து பீடுகெழு வேந்தே நினைவ கூறுவல் எனவ கேண்மதி. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, அது வந்து உனக்கு சம்மந்தப்பட்டது, நீ சம்மந்தப்பட்டது, இட்ஸ் வெரி ரெலவென்ட் ஃபார் யூ, உனக்கு தொடர்புடையது. அவன் அந்த புலவன் சொல்றான், அறம் புரிந்தன செங்கோல் நாட்டத்து முறைவேண்டு பொழுதின் பதன் எளியர் ஈண்டு உறைவேண்டு பொழுதில் பெயல் பெற்றோரே. ஒரு அரசாங்கத்தினுடைய செங்கோல் சொல்ற மாதிரிங்களா, அந்த அறம் தவறாது. அந்த அறமே செங்கோலா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நாட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து லேசா மழை துளி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய பெருமழையே பெஞ்சதுன்னா எப்படி கிடைக்கும்? கேட்டது வந்து ஆறு, கிடைச்சது நூறு அப்படின்னு வச்சுங்க. கேட்டது ஆறு கிடைச்சது நூறுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அது மாதிரி ஒரு துளி கேட்டா, தண்ணி கேட்டா இவ்வளவு பெரிய மழை கிடைச்சது. அப்படிப்பட்ட மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, உன்ட்ட ஒரு வெண்கொற்றை குடை இருக்கு. பொதுவாக அந்த திருவிழா எல்லாம் குடை கொண்டுறோம், அரசன்னா ஒரு வெண்கொற்றை குடை இருக்கும்ல, அந்த குடை வந்து வெயில்ல வந்து மறைக்கிறதுக்காக அல்ல. நின் விண்பொரு வியன்கொடை வெயில் மறை கொண்டன்றே அண்டு வருந்திய குடி மறைப்பதுவே குருவல் வளவே. உன் கீழே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ், உன்னுடைய குடிமக்களுக்கு காப்பாதற்கான சிம்பாலிசம் தான் இந்த குடையை தவிர, நீ வெயிலுக்கு பிடிச்சிட்டு போற குடை கிடையாது. இந்த குடையை பிடிச்சிட்டு சோசியல் டிஸ்டன்ஸிங் கூட குடையை பிடிச்சிட்டு போற மாதிரி, நீ வந்து குடையை பிடிச்சிட்டு போறது வந்து உன் கையில இருக்க குடை வந்து மக்கள் கையில இருக்க வேண்டிய குடை வேணா வந்து வெயிலுக்கு பிடிச்சிட்டு போற குடையா இருக்கலாம். உன் கையில இருக்க குடையை வந்து நீ வெயிலுக்கு இருக்க குடையா நினைச்சுக்கிட கூடாது. ஏன்னா உன் குடைங்கிறது இந்த முழு மக்களையும் நீ வந்து நிலம் கொடுத்து தாங்க போறங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிசம் தான். அப்படின் பாருங்க, என்ன மாதிரி ஒரு சொல்ற, உன் கையில இருக்க குடை வந்து வெயிலுக்கான குடை இல்லடா, மனித மக்களுக்கான குடை, குடிமக்களுக்கானது. அது சொல்லிட்டு உன்னுடைய படைகள்லாம் வந்து நிறைய போய் ஜெயிக்குது, வெளியில போகுது. மத்த யாருடைய போரிட்டாலும் பயங்கரமா போரிட்டு சண்டையை போட்டு ஜெயிச்சு ஆர்ப்பரிச்சு வெற்றி முழக்கம் கொண்டு வரீங்க. பொறுபடை தருவும் கொற்றமும் உழுபடை ஊன்று சால் மருங்கின் ஈன்றதன் பயனே. நீ ஜெயிக்கிறதுக்கெல்லாம் காரணம் நீ கொண்டு போன படையை மட்டும் கிடையாது, உழுகிற விவசாயினுடைய வேலை, அவனுடைய கலப்பை தான் உனக்கு ஜெயிச்சு கொடுக்குது. கலப்பை வந்து சாப்பாடு மட்டும் போடல, சண்டையில ஜெயிக்கவும் வைக்குது. நீ ஜெயிக்கிறதுக்கே இந்த விவசாயி தான் காரணமா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்கால சமூகத்தினுடைய மிகப்பெரிய சோகம் என்ன? எது முன்னுரிமை என்று தெரியாததான். திருவள்ளுவர் சொல்லுவார் வந்து பிணியின்மை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். பிணியின்மை செல்வம் விலை இன்பம் ஏமம் அணி என்ப ஒரு நாட்டுக்கு இந்த அஞ்சு தான் அணி அப்படிம்பார். உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடும்பார். இந்த ஓவா பிணிங்கிறதே நான் வந்து இரண்டு மூன்று உரைகளில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த ஓவா பிணி என்பது ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. இது ஒரு தனி மனிதனுடைய வியாதி பற்றியது அல்ல. ஒரு நாடு தழுவிய ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ தான் வந்து சங்க இலக்கியமும் வர வச்சிருக்கு, திருக்குள்ளூரும் திருவள்ளுவரும் வர வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஆனா இப்ப நம்ம ப்ரையாரிட்டி, நம்ம இந்த உலகம் என்னதான் ப்ரையாரிட்டி பண்ணிருக்கு? அமெரிக்கால அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு இன்னைக்கு எப்படி திணறிட்டு இருக்கு? எந்த ஏவுகணை, எத்தனை ஏவுகணைகள், எத்தனை விமானம் தாங்கிய கப்பல்கள், எத்தனை அணு ஆயுதங்கள், ஆனா கடைசியில ஒரு நுண்கிருமி அடிச்சு நிமித்தி பாடம் கப்பிச்சுட்டு. ஆக மாறி பொய்ப்பினும், இந்த புலவன் சொல்றான், மாறி பொய்ப்பினும் மழை வரல இந்த வருஷம், வாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினும். இந்த வரியை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. இயற்கை அல்லன, மழை பெய்யாம போனது வளம் குறைஞ்சு போறதுனா இயற்கை, மழை பெய்யல அது இயற்கை. இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினும், அவர் என்ன மீன் பண்ணாருன்னு தெரியும். அதாவது மனிதர்களே வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டு, அல்லது செய்யக்கூடாத செஞ்சு, அல்லது ஆடக்கூடாத ஆட்டத்தெல்லாம் ஆடி, செய்ய வேண்டிய வேலை எல்லாம் சின்னதை செயற்கைங்கிறாரா? அல்லது இந்த மாதிரி ஒரு திடீர்னு வந்து வந்து வியாதி பரவணும், ஏதோ ஒரு வகையில இயற்கை அல்லன செயற்கையில். ஆனா அது ஒண்ணு மட்டும் தெரியாது, நிலநடுக்கம் இல்லை, சுனாமி இல்லை, அவர் சொல்றது வந்து மழை இல்லாம போன வறட்சி இல்லை, அது போக ஆட்டிடியூட் ப்ராப்ளமா சொல்றதாம். இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினும் காவலர் பழிக்கும். என்ன காரணமா இருந்தாலும், இயற்கை காரணமா இருந்தாலும் சரி, ஆர்டிபிஷியல் காரணமா இருந்தாலும் சரி, நான் நேச்சுரல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, எந்த கலாமிட்டியா இருந்தாலும், கடைசியில வந்து மக்கள் வந்து காவலரைத்தான் சொல்லுவாங்க, மன்னன் மேலதான் பழி போடுவாங்க. ஏன்னா ஓ நீ சரியில்லைன்னா சொல்லுவாங்க உன்னுடைய அரசு. இக்கண் அகஞ்ஞாளம் அது நற்கு அறிந்தனை ஆயின் நீயும். இந்த இந்த ஒரு பேசிக் விஷயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா, நொதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது. சுத்தி நின்று நாலு பேர் நாலு சொல்லுவான், விவாத மேடைன்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான், ஆயிரம் கருத்து சொல்லுவான். நொதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது. அவன் போறவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். ஆனா பிரச்சனை உனக்குதான். நீ மழை வரலைனாலும் சரி, வாரி குண்டுனாலும் சரி, இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினாலும் சரி, அது சுனாமியா இருந்தாலும் சரி, அது கொரோனாவா இருந்தாலும் சரி, அவன் கடைசியில ஓமலைதான் சொல்ல போறான். அதனால போறவன் வரவன் சொல்றதெல்லாம் கேட்காம, பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பிகை, குடி புறம் தருகுவை ஆயின் நின் அடிப்புறம் தருகுவர் அடங்காதவரே. அடங்காம இருக்கவெல்லாம் உன்ட்டு அடங்கி வருவான். நீ வந்து இந்த விவசாயம் பண்ணி கடைசியில ரீபூட்டிங் பண்ற விவசாயியை மட்டுமே நீ கைவிட்டுறாம, அதுதான் அடிப்படைங்கிறத புரிஞ்சுட்டு அவனுக்கு ஆதரவா நீ நின்றாலே போதும், மீதி அடங்காதவெல்லாம் அடங்கிடுவான். எனக்கு என்னமோ இந்த பாட்டு படிக்கும் போது, இது யாருக்கு எப்ப சொன்னது, எதனால சொன்னது, இது இதை ஆங்கிலத்துல அழுகிறான். ஐ வில் டெல் யூ சம்திங் தட் கன்சர்ன்ஸ் யூ, லிசன் டு மீ. என்ன மாதிரியான ஒரு இந்த இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வைத்தியை கற்பட்டு கொடுத்துருக்காங்க. இந்த புறநானூறு 35 நீங்கள் படிக்கலாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இது வந்து இதை நான் வந்து ஒரு சமகாலத்துக்கான உரையாடலாக தான் நான் பார்க்குறேன். இந்த முன்னுரிமைகள் நீங்கள் வந்து பொதுவாக எல்லா கலாமிட்டிஸ்க்கு பின்னால் பேரிடருக்கு பின்னால் திரும்பி வந்து நிமிந்து பார்க்கும்போது இருக்கிறது வந்து பூமியும் விவசாயமும் காய்கறியும் அரிசியும் பருப்பும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எது வந்து டைம் ஸ்கொயர் அப்படியே உறைஞ்சு போய் நிற்குது. லண்டன் பிரிட்ஜும் ஐஃபில் டவரும் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. கடைசியில் வந்து ரீபூட்டிங் அக்ரிகல்ச்சர் அது வந்து இது வந்து இந்த சங்க இலக்கியத்தில் வந்து வெள்ளைக்குடி நாகனார் வந்து ஒரு சோழ மன்னனை பார்த்து இவ்வளவு தெளிவா, அப்படி தெளிவா, அவன் போறவன் வரவன் என்ன வேணாலும் சொல்லுவான், கடைசியில் நீ தான் பிளேம் ஆவ. இதுதான், அது இயற்கையாக நடந்தாலும் சரி, செயற்கையாக நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, பிகாஸ் யூ ஆர் அ ரூலர். கையில் இருக்கக்கூடிய கொடை வந்து வெயிலுக்கு வீசுற கொடை கிடையாது. சாதாரண குடிமக்கள் நான் ஒரு கொடை எடுத்துட்டு போனேன்னா அதை வெயிலுக்கு எடுத்துட்டு போற கொடை, ஆனா ஓங்கிலர் கொடை வெயிலுக்கான கொடை இல்லை அப்படின்னு இப்படி ஒரு புலவன் சொல்லியிருக்கான்னா, அது இதை வந்து இந்த சங்க இலக்கியம் வந்து ஒரு சமகாலத்துக்கான உரையாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இன்னைக்கு முடித்து கொள்ளலாம். நான் அடுத்து பேசுறதும் வந்து சீக்வன்சிங் இன்னைக்கு எது ரெலவெண்ட்டோ அதை தான் பேசுவேன். அநேகமா வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல கூட முகநூல்லையும் சரி, ரோஜாமுத்தியா நூலகத்துடைய முகநூலையும் அடுத்த பத்துக்கான அதாவது அடுத்த உரைக்கான தலைப்பையும் நாங்கள் முடிவு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து நான் சுந்தர் மற்றவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு முறைப்படி அதனுடைய தலைப்பை அறிவிக்கிறோம். இது தலைப்பு இல்லாமல் ஒரு பாயிரம் மாதிரி ஒரு அறிமுக முறை மாதிரி வச்சுக்கிட்டேன்.
ஐ ஹோப் தட் இட் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த உரையை கேட்டதுக்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்க கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க சாட்ல வந்து நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம் சார். நீங்க வந்து உங்க சைட்ல வந்து அது வரும் சாட்ல பாக்கலாம். ஜூம் சாட்லயே வா. ஆமா ஜூம் சாட்லயே வரும். ஓஹோ ஓஹோ அவ போட்டுறாங்க. ஆமா Facebook லயும் நாங்க பாத்துறோம். Facebook ல வரத நாங்க எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். அல்லது யாரையும் கேட்கணும் அது ஒரு மற்ற உரை நான் பண்ணும்போது பீப்புள் ரைஸ் தி ஹேண்ட் அண்ட் தென் மியூட் அன்மியூட் பண்ணி கேட்டாங்க. எது எது எதனால சத்தம் நீங்க டைப் பண்ணாலும் சரி யாரும் கேட்கறாங்களோ தூக்கலாம். இல்லைனா யாராவது கைத்துக்குனீங்கன்னா நாங்கள் அவங்களை அன்மியூட் பண்ணி விட்டுறோம். ஒருத்தர் வந்து அடுத்த உரைக்கான லிங்க் எப்படி பெறுவதுன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து ப்ராபப்ளி சுந்தர் சொல்லலாம். அடுத்த உரைக்கான லிங்க் வந்து அனைமா இது வந்து இதை பதிவு பண்ணியிருக்கோம். இதையும் கொஞ்சம் எடிட் பண்ணி எதுவும் போடுறதா வந்து திருப்பி நாங்கள் பதிவு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லிங்க் எப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரிய வந்ததோ ரோஜாமுத்தியா நூலகத்தினுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து கூகுள் அக்கௌண்ட் மூலமாக இது தெரிவிக்கப்படும். அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பற்றிய உரையாடலை வந்து கிட்டத்தட்ட ஒரு செவ்வாய் அல்லது புதன்கிழமைக்குள்ள வந்து பொது வெளியில தலைப்போட கொடுத்துருவோம். வணக்கம். ஓகே இன்னொரு இன்னொரு கேள்வி வந்து அது இது 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 பற்றது கிடையாது. வாட் மோட்டிவேட்டட் சங்கம் லிட்ரேச்சர் டு செலிப்ரேட் ப்ளூராலிட்டி. ஓகே இது அருமையான கேள்வி. அதாவது வாட் மோட்டிவேட்டட் சங்கம் லிட்ரேச்சர் டு செலிப்ரேட் ப்ளூராலிட்டி புரிதல் தான். இதை வந்து நான் வந்து நான் கேட்க சுந்தர் கேட்குதா நான் பேசுறேன். கேக்குறேன் சார். ஸ்கிரீன்ல இருக்கிறனா? எஸ் சார் எஸ் சார். ஓஹோ இப்போ வந்து இந்த கேள்வி வந்து வாட் மோட்டிவேட்டட் சங்கம் லிட்ரேச்சர் டு செலிப்ரேட் ப்ளூராலிட்டி. மனு சார்ந்த இலக்கியம் எதுவுமே ப்ளூராலிட்டியை வந்து கொண்டாடும். இலக்கியம் வந்து அந்தரத்தில் தொங்குனா அது கொண்டாடாது. ஏன்னா ஆகாசத்துலேருந்து வந்த இலக்கியத்துக்கு வந்து பூமி புரியாது. பூமியில் வளர்ந்த இலக்கியத்துக்கு விளைஞ்ச இலக்கியத்துக்கு பூமி புரியும். அதுக்கு பேர் தான் மண்வாசனை. ஆனால் மண்ணோட தொடர்புடுந்து மண்ணோட தொடர்புடைய யாருக்குமே வந்து அந்த மண்ணினுடைய ப்ளூராலிட்டி புரிஞ்சிடும். அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது அந்த பல்லுயிர் பகுத்துண்டு பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நீங்க நல்லா நீங்க சங்க இலக்கியத்தில் போய் பாருங்க. நான்கு குடி அவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. நான்கு குடி வானர் குடியர் வரையர் இந்த மாதிரியான இந்த மாதிரி நானே நாலு தான் ஆதி குடிகள் அப்படின்னு சங்க இலக்கியம் வலியுறுத்தி சொல்லுவோம். எது உணவு நாலு எதுன்னு சொன்னா அந்த உணவு நம்ம நினைக்கிற மாதிரி அரிசி நெல் கோதுமை பார்லி எல்லாம் சொல்லாம அது வந்து அவரை இவரை இந்த மாதிரி விஷயத்த பேசுவோம். அவரை கொள் இந்த மாதிரி விஷயத்த வந்து மண்ணோட தொடர்புடைய விஷயங்களை மட்டும் அது கொண்டாடும். நான்கு குடிகள் நான்கு தொழில்கள் நான்கு பயிர்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சங்க இலக்கியம் வந்து வேர்களை பற்றி வேர்களை கொண்டாடுவதை தன்னுடைய ஒரு சமூக கடமையா வச்சிருக்குன்னு தோணுது. ஏன்னா இது மண்ணோட தொடர்புடையது. இப்ப எங்க மாநிலத்துல நீங்க இங்க பாருங்க ஒரிசால வந்து நீங்க போய் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல் அந்தம் ஒடிசா நீங்க யூடியூப்ல ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்க. அங்க வந்து ஒரு 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 பாடல் வரும். இங்க இருக்கக்கூடிய 62 பழங்குடியினுடைய பன்மையத்தை இந்த புளூராலிட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய அடையாளத்தை வந்து ஒற்றை அடையாளத்தால் கட்டமைக்கவே முடியாது. யாராவது ஒற்றை அடையாளத்தால் கட்டமைக்க முடியும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்கள் வந்து பகற்கனம் காண்கிறார்கள். ஏன்னா இந்தியாவினுடைய பன்மையம் அசல் அதை சங்க இலக்கியம் ரெகனைஸ் பண்ணது. காரணம் என்கிட்டா அது மண்ணில் விளைந்த இலக்கியம், மனிதர்களால் எழுதப்பட்ட இலக்கியம், அனுபவத்தால் கட்டமைக்கப்பட்ட இலக்கியம், பட்டறிவால் கட்டமைக்கப்பட்ட எவனுமே பன்மையத்தை மறுக்க மாட்டான். நான் எப்படி வந்து இங்க வந்து ஒரு புதிய மொழியை கற்று புதிய மொழியில எழுதுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோட இணக்க அவங்களுடைய வாழ்க்கையை போற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் இந்த ஒரு இந்த பூமியில வந்து ஒரு 700-800 மட்டும் எண்ணிக்கையிலுடைய பழங்குடி வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தங்களுடைய மொழியை தக்க வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம தானே இப்ப தேடிட்டு இருக்கோம். நம்ம வந்து முகக்கவசம் தேடுறோம். நம்ம வந்து ஓடி ஒளியிறோம். நம்ம தான் பயப்படுறோம். நம்ம நம்ம இன்னும் திருப்பி பாருங்க எப்பயுமே வந்து நாகரிகங்கள் அழியும் போது பெரிய நகரங்கள் தான் பாதிக்கப்படும். அதை விட வந்து கடைசியில் வந்து தொடர்ந்து இந்த மனிதத்தை மனித வரலாற்றை எடுத்து சொல்றவங்க வந்து மண்ணின் மைந்தர்களாகவும் அடித்தட்ட மக்களாகவும்
அது அந்த அந்த பூமியோடு தொடர்புடைய அந்த புவியோடு தொடர்புடைய அதனால வந்து சங்க இலக்கியம் வந்து புரிதலை பண்பாட்டு புரிதலால் தான் வந்து அது மண்மியத்தை கொண்டாடுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகுது. அது அது அதுக்கு மீறி ஏதாவது இடையில நடந்து நம்ம வேற மாதிரி பிஹேவ் பண்றோம்னா அது வந்து புரிதல் விகாரமும் அது நம்மளை மாற்றிக்கிறதுக்கான தேவையுமே தவிர நம்முடைய அடிப்படை சித்தாந்தம் வந்து பண்மியம் தொடர்பாக. ஒரு PDF கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாரோட ரெண்டு மூணு புக்ஸ் வந்து potroot.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று தொடங்கியிருக்கோம். சாரோட அத்தனை ஒர்க்ஸும் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த இரண்டாம் சுற்று சிறகு குருவானம் அப்புறம் அன்புள்ள அம்மா இது மூணுமே உங்களுக்கு PDF கிடைக்கும். அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைச்சிடும். அது ஒரு நாள்ல வந்து இதை வந்து இந்த இப்ப ஊரடங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அதை நிறைய பேர் வந்து கிடைக்க மாட்டேதே ஆர்டர் பண்ண முடியலன்னு சொன்னால அந்த புத்தகங்களை அப்படியே பதிவிறக்கம் பண்ணும்படியா கொடுக்குறோம். ஆனா நிறைய பேர் கேட்கறது வந்து இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பற்றி வந்து புத்தகங்கள் வந்து நாங்கள் December 16 தான் வெளியிட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு 550-560 பக்கம் உள்ள பெரிய புத்தகம். இது ஒரு 30 ஆண்டுகால உழைப்பு. இதுல ரோஜாமுத்திய லைப்ரரியில கூட எல்லாரும் உழைச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து நாங்க வந்து நான் நினைக்கிறது வந்து மேஜையில வைக்க வேண்டியதான் என்னுடைய கடமையா நினைக்கிறேன். நான் அதில் மேஜையில வச்சுட்டு என்னுடைய அடுத்த வேலைக்கு போயிட்டேன். அடுத்த வேலைக்கும் அடுத்த ஆய்வுக்கும் அடுத்த கடமைக்கும் அடுத்த கொரோனா போராட்டத்துலேயும் இது வந்துருச்சு. அதனால வந்து இது அமேசான்ல கிடைக்குதா கிடைக்கலையாங்கிற கேள்வி நிறைய பேர் ஆஸ்திரேலியாவில இருந்து இங்கிருந்து 40 புத்தகத்தை அங்கே அனுப்பிச்சு ஒரு அங்கே நடந்த ஒரு பெரிய பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு கண்காட்சியில கூட வச்சிருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த புத்தகம் சேர்ந்திருக்கு. அங்கிருந்து உறவினர் மூலமாக நண்பர் மூலமாகவும் வாங்கி அனுப்புறாங்க. பட் இது மாதிரியான விஷயங்கள் வந்து சுந்தருக்கும் பாரதி புத்தகங்களையும் தான் நல்லா தெரியும் என்னை விட. அவங்க வந்து இந்த கொஞ்சம் நமக்கு வந்து நார்மல்சி வந்ததுனால தே வில் ட்ரை டு ரீச் அவுட். இப்போ தமிழ் மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து இதை வந்து கிண்டில் வெர்சன் கொண்டு வர முடியுமா? ஏன்னா இது வந்து பெரிய புத்தகமாகவும் இருக்கு. இதனுடைய பிக்சர்ஸ் இதனுடைய லே அவுட் எல்லாம் இந்த புத்தகத்தினுடைய கம்பீரமே இந்த இதனுடைய லே அவுட்டை வந்து பாச்சி சார் சொன்னார் வந்து எவ்ரி பேஜ் ஹஸ் பீன் கிராஃப்டட் அப்படின்னாரு. அந்த புத்தகத்தினுடைய கியூரேட்டர் வந்து ஒருவேளை அதை கிராஃப்ட்மேன்ஸ் இப்போ வந்து சுந்தர் மோசஸ் சுப்பு இவங்கெல்லாம் நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம அதில் கையில வாங்கி படிக்கணுங்கிறத விருப்பம். அதை வந்து இந்த புத்தகத்தினுடைய எல்லா விற்பனை வரவுகள் வந்து ரோஜாமுத்தியான நூலகத்தையே சேரும். அங்கே 400,000 தமிழ் ஆவணங்கள் இருக்கு. அதனால தமிழ் மக்கள் அது வந்து இதை வந்து வாங்கி படிக்கணும். அதே மாதிரி நாங்கள் வி வில் திங்க் அபவுட் இட் ஹவு டு ரீச் அவுட். அடுத்தது ரே குமரப்பன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இந்த வையை ஆற்றங்கரையில் நடந்த ஆய்வுகள் பற்றி ஒரு கூட்டம் நடந்துச்சு போன வருஷம் சென்னையில். அப்போ அவர் வந்து மணலூர் அந்த கீழடியை பற்றிலாம் பேசினார். அப்போ சொல்லி அவர் எல்லாம் கடைசியாக முடிக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். இந்த மணலூரில் தான் முதலாம் பாண்டிய மன்னன் வந்து பிறந்த ஊர். அங்கேருந்து தான் பிறந்தார் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்லிட்டாரு, மகாபாரதத்துல அர்ஜுனன் வந்து மணலூர்ல வந்து தங்கி இருந்ததுக்கு ஆதாரம் இருக்கு, அவன் அர்ஜுனனோட புள்ள அப்படின்னு முடிச்சுட்டார் சார். அதுதான் எனக்கு வந்து எந்திரிச்சு போய் என்ன சொல்றதுன்னு புரியல, ஒரு டென்ஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம இப்ப வேண்டாம், நம்ம யாராவது உங்களை மாதிரி அவங்ககிட்ட சொல்லும் போது அதுக்கு வந்து அவர் பேரு இப்ப பொது வழியில சொல்ல விரும்பல, அப்புறமா சொல்றேன். அவர் பொது வழியில சொல்ல விரும்பல, அவர் ரிட்டையர்ட் ஆனவர், அவருக்கு ஏன் இந்த பொழப்புன்னு தெரியல. வந்து சொல்லிட்டு மணலூர்ல இருந்து அது எனக்கு அந்த நேரத்துல இருந்து இது யார்ட்டா சொல்லி ஆதங்கப்படுத்தி அதுக்கு இல்ல அப்படிங்கிறத சொல்லுங்கிறதுக்காக பேசணும். அதுக்குள்ள ஆராய்ச்சியாளர்கிட்ட பேசினா தானே அதை பத்தி சொல்ல முடியும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கு எனக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நடத்துறதுல ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. நீங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அந்த மாதிரியான உரையாடல நானும் சுந்தருமே இருந்தோம். திரு உதயச்சந்திரன் இருந்தாரு. இது மதுரையிலயும் திருப்பி அது மீன் பதிவாச்சு. அப்ப அங்கேயே நாங்க பதிலும் கொடுத்துட்டோம். நானே அதை பற்றி பேசினேன். அதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு பற்றிய நிகழ்ச்சியிலையும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்போ இந்த நம்ம இப்போ இந்த கொந்தகை கீழடியெலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த கொந்தகையை பற்றி அது மீனாட்சி அம்மன் கோயிலோட தொடர்புடைய ஒரு விஷயம். அதை பற்றி அங்கேயே வந்து அந்த கோயிலுக்கு நெருக்கமான தொடர்புடைய இடம் அந்த கொந்தகையில் வந்து இப்போ முதுமக்கள் இதுலேருந்து ஒரு இரும்பு காலத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மணலூர் வந்து எப்ப பிக்சர் போறதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம அந்த இறையனார் களவியல் உரையில வந்து முச்சங்க மரபுகள் பற்றி பேசும்போது இரண்டாம் இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்துல இருந்தது. கபாடபுரத்துல வெள்ளம் ஏற்பட்டப்ப
பாண்டியர்கள் வந்து மதுரைக்கு வந்தப்ப இப்ப இருக்கக்கூடிய மதுரையில வந்து நகரத்தை அமைக்கிறதுக்கு முன்னால பாண்டிய மன்னர் வந்து புலவர்களோடு வந்து மணலூர்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தாரு, முகாம் வச்சிருந்தாருன்னு அந்த மரபுல இருக்கு. அந்த மணலூர் வந்து நமக்கும் பெருமிதமா தான் இருக்கு, ஏன்னா அதில் இறைநாடு அகப்பல்லூரை சொல்றது மாதிரி ஒரு மணலூர் இருக்கு. நாங்கள் படிக்கும் போதே யோசிச்சுட்டு இருப்போம், அந்த மணலூர் தான் இந்த மணலூரா இந்த மணலூரான்னு நாங்கள் நிறையா யோசிப்போம், எல்லாம் பேசுவோம். அதுக்கு பக்கத்துல இப்ப கீழடி கிடைச்சது வந்து இந்த மாதிரியான துன்பங்கள் எவ்வளவு உண்மையானதுங்கிறது அதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மணலுங்கிறது வந்து ஒரு ஊர் வந்து சிந்து வெளியிலேயே இதே மாதிரி கொற்கை வஞ்சி தொண்டி இந்த ஊர்களோடு நம்ம சங்க இலக்கியம் சொல்ற எல்லா ஊர்களையும் சேர்ந்து மணலுங்கிற ஊர் இருக்கு, அது வேற விஷயம், அது அந்த மீள்நினைவுடைய தொடர்ச்சி. ஆனா அவர் சொன்னது மாதிரி இன்னொருத்தரும் வந்து இந்த அந்த கொந்தகையை பத்தி பேசும்போதே அங்க வந்து ஒரு கிணத்துல வந்து ஒரு சின்ன கல்வெட்டு இருந்தது, அது வந்து இடைக்கால பாண்டியருடைய கல்வெட்டு, அது வந்து குந்தி தேவி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு அந்த கொந்தகைக்கு பேர் இருந்தது. அந்த குந்தி தேவி சதுர்வேதி மங்களங்கிறதான் பேர் வந்து மருவி கொந்தகை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு. அப்ப நான் அந்த மேடையிலேயே எழுந்திரிச்சு ஒரு நீதியரசரும் அந்த கூட்டத்துல இருந்தாரு, நான் எழுந்து உடனே மறுப்பு தெரிவிச்சேன். ஏன்னா வந்து என்னுடைய இடப்பெயர் ஆராய்ச்சியாளர் நான், தமிழ்நாட்டுல ஒரு கொந்தகை மட்டும் கிடையாது, ரெண்டு கொந்தகை இருக்கு, இன்னொரு கொந்தகை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. அப்ப இந்த கொந்தகை வந்து குந்தி தேவி சதுர்வேதி மகன்னா அந்த கொந்தகை எப்படி வந்ததுன்னு கேட்டேன். அதே மாதிரி வந்து இந்த கொந்தகைங்கிற பேரை எடுத்துட்டு போனீங்கன்னா எங்கேயே கொண்டு போய் சிந்து வழியில விட்டுரும், அது வேற விஷயம். ஆனா இந்த பாண்டிய மன்னனோட தொடர்புடைய குந்தி தேவி சதுர்வேதி மங்களம்ங்கிறது என்னவா இருக்கும், ஒரு பாண்டிய மன்னனோட மனைவியோ அல்லது பாண்டிய நிலவரசியோ இப்ப நம்ம பேர் வச்சுக்கிற மாதிரி, நான் பாலகிருஷ்ணன் வச்சிருக்க மாதிரி, நீங்க பேர் வச்சிருக்க மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருந்துருக்கலாம், குந்தி தேவி கூட பேர் வச்சிருக்கலாம், அவங்க வந்து ஒரு சதுர்வேதி மங்களத்தை கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா அது இடைக்காலத்துல நடந்த நிகழ்ச்சி. இந்த இடைக்காலத்துல நடந்த நிகழ்ச்சிய ஒரு 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுல நடந்ததா இருக்கக்கூடிய கல்வெட்டை ஒரு இரும்பு காலத்தோடையும் கீழடி மாதிரி ஒரு தொன்மத்தோட கோர்த்து விடுறதுக்குல, அதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம மீது நான் தான் அடிக்கடி பொதுமேடைகள்லாம் சொல்றானே, தரவுகளால் நமது வரலாற்றை நாம் கட்டமைக்காவிட்டால் புனைந்தரைகளாலும் கட்டுக்கதைகளாலும் வரலாறு என்ற பெயரில் கட்டுக்கதைகள் நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும், அது நம்ம தான் பாத்துக்கணும். கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டு அதுல நம்மளே சுகம் கண்டோம்னா அந்த கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விடாம பாத்துக்கிறது, அதுக்குதான் தரவு சார்ந்த இது வேணும். நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா 1000 கதை சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அப்ப நம்ம சொல்ற கதையில நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவங்க சொல்ற கதையில அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம், கடைசி நம்ம வரலாறு போயிடும். அதனாலதான் வரலாற்றை மீட்டெடுக்கும் போது நம்ம தரவுகளோடு தான் பேசணும், தரவுகள் இல்லாட்டி நம்ம பேசக்கூடாது. ஆக இந்த கீழடியை வந்து தமிழ் துன்பங்களின் தனித்துவம் என்றும் அதனுடைய சிந்துவெளி தொடர்பையும் நிறுவுவதற்கான அறிவியல் சார்ந்த இலக்கியம் சார்ந்த அகழ்வாயு சார்ந்த எல்லா தரவுகளையும் மேஜையின் மீது வைப்பதற்கு நாம் தயாரா இருக்கோம். அவர் வந்து அங்க அர்ஜுனன் வந்ததையும் குந்தி தேவி வந்ததையும் அல்லது பாண்டவர்கள் வந்து பாண்டிய மன்னர் ஆன கதைக்கெல்லாம் வேற ஏதாவது எடுத்துக்காட்டு கொண்டு வந்தா அதையும் பேசலாம். ஆனா வந்து அது வந்து அங்கேயே மேடையிலேயே நான் மறுத்திருக்கேன், இந்த ரெண்டு சம்பவத்திலேயே நானும் இருந்தேன் மதுரையில, அப்ப வந்து அங்கேயே வச்சே செஞ்சிட்டோம். ஹலோ சார், சொல்லுங்க சார், கேக்குதா? சங்கரசரோட கேக்குதா சார்? வணக்கம் சார், வணக்கம் சார். இந்த கீழடி பத்தி இப்ப அதுல கனெக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் வந்து ஈரடி பத்தி கேக்குறேன். கீழடியும் ஈரடியும்ங்கிறதுனால சங்கம் லிட்ரேச்சரை உள்வாங்கிறதுல 18 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் தவிர வேற எந்த நூலுமே சங்கமோட அந்த லெகசிய உள்வாங்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் திருக்குறளுடைய தனித்துவத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன். அது சரிதானா? ஒரு வகையில் அது உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க புத்த சமண மதங்கள் அல்லது பின்னால வந்த சைவ வைணவ மதங்கள் இந்த மாதிரியான பெரும் மதங்கள்னு சொல்லலாம். இந்த பெருமதங்கள் சொல்றது வந்து நமக்கு இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. தவறிக்கூடும் தவறிக்கூட தழுவக்கூடாத மதம் தாமதம் அப்படிங்கிறதா நம்ம இது, மற்றபடி எல்லா மதமும் சம்மதம் தான். அதனால நீங்க அதுல இருந்து விலகி போய் நீங்க சங்கத்தமிழ் மரபு அப்படிங்கறது மட்டும் பாத்தீங்கன்னா அதுல வந்து தாய் தெய்வ வழிபாடு தான் தூங்கலா இருக்கும். காணமர் செல்வி, கொல்லிப்பாவை, கடல் தெய்வம், இந்த மாதிரியான மலை கடல் எல்லாத்துலயும் வந்து தாய் தெய்வம் தூக்கலா இருக்கும். கீழடியிலையும் பெண் உருவங்கள் தான் கிடைக்குது, சங்க சிந்து வெளியிலையும் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு திணை சார்ந்த ஒரு மரபுக்குள்ள வந்து ஒரு கடவுள் வந்து அந்த பகுதியில் மக்களோடு வாழ்றவரா இருக்காரு. கடல் காட்டு வழியா நடந்து போறவங்க பயமா இருக்கும்போது அந்த காட்டு வழிச்சாலையில வந்து அந்த மரத்துல வந்து தெய்வம் உறங்கியிருக்குன்னு தான் சொல்றாங்க. மரத்துல இருக்கிற கடவுள் அப்படியான இயற்கை சார்ந்த கடவுளா இருக்கு. ஆக நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்ம திருக்குறளை கொண்டு போய் இந்த 18 கீழ் கணக்குங்கிறதுல வச்சதே யாருன்னு அவங்களுடைய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியல.
நீங்க அந்த சுவாமிநாத தேசிகர் தானே சரவணன்? ஆமா சார், ஆமா சார், சுவாமிநாத தேசிகர் தான். இலக்கண கொத்து, இலக்கண கொத்து ஆசிரியர். நூற்றாண்டுல உங்க ஏரியா கரை தான், திருநெல்வேலி கரை தான் அவரு. அவர் வந்து சங்க தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி கருத்து சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வடமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து தமிழ்ல இருக்க எழுத்துட்டால் ஒரு பாடைய நிறையும் நானும் ஒரு அறிவுடையவர். ஆனா வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு தமிழ் ஆனான்னா தமிழ் வந்து அது வந்து ஆனா வந்து தமிழ் கிடையாது. ஆவண்ணா வந்து சமஸ்கிருதத்துலயும் இருக்கு தமிழ்ல இருக்குன்னா ஆவண்ணா தமிழ் கிடையாது. இப்படி ஒரு இங்க் மார்க் டிக் மார்க் போட்டுட்டு வந்துட்டு மீதி வந்து அஞ்சே அஞ்சு எழுத்துலதான் சமஸ்கிருதத்துல இல்ல தமிழ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு, தமிழ் மொழியே இந்த அஞ்சு எழுத்தாலதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐந்து எழுத்தால் ஒரு பாடை, பாடைனா பாஷை, உலது என்று அறியவும் நானுவர் அறிவுளரே அப்படிம்பாரு. அறிவுள்ளவங்க எல்லாம் வெக்கப்படுவாங்களாம், தமிழ் மாதிரி ஒரு மொழி வந்து ஒரு தனி மொழின்னு சொல்றதுக்கே வெக்கப்படுவாங்கன்னு திருநெல்வேலியில ஒரு ஆள் எழுந்தார் பதினேழாம் நூற்றாண்டுல. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான திருக்குறள், இந்த மாதிரி பதினெண்கீழ் கலக்கு, இந்த மாதிரியான சங்க இலக்கு இதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார் இலக்கண கொத்து ஆசிரியர். அதாவது முருகானந்தம் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட இலக்கண கொத்து கொத்து கொத்தா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது அது முந்தியெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை, இப்ப நம்ம கேட்கிறோம், அதான் வித்தியாசம். கணக்குல போய் திருக்குறளை கேட்கலாம் நீங்க. ஆமா, இன்னொரு ஓகே, அதை வந்து நான் கட்டாயம் அதை நான் ஹேண்டில் பண்றேன். ஒரு கேட்டிருக்கேன், ஹாவ் யூ பீன் கியூரியஸ் வாஸ் தி வேர்ட் சங்கம் மென்ஷன்ட் இன் எனி ஆஃப் தி போயம்ஸ், ஹவு டி வி கம் டு யூஸ் ஆஃப் தி வேர்டு சங்கம் சங்கா ஃப்ரம் ப்ராக்ரித் டு ரெஃபர் டு அவர் கார்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அங்கே தான் நம்ம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு அது ஒரு பெரிய உரையாடல் இருந்தாலும் நான் வந்து ஐ வில் ட்ரை டு பி ப்ரீஃப். இட்ஸ் நாட் நெசசரி நான் வந்து என்னுடைய முழு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டேன்னு கிடையாது. தொல்காப்பிய இலக்கிய இலக்கணத்தையே சிலர் வந்து க்வெஸ்சன் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து நான் க்வெஸ்சன் பண்ணல. நான் வந்து ஒருவேளை தமிழ் இலக்கியத்தை தொடர்ந்து படித்து பேராசிரியர் ஆகாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு இந்த கேள்வி தான் காரணம். ஏன்னா நான் வந்து அது தொல்காப்பியர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினச்சேன். சகரக்கிழவி முதல்லோடற்றே ஆ ஐ அவ்வளும் மூன்றளம் கடையே அப்படின்னு சரவணன் கரெக்டானே? ஆ சரி. இது இந்த மாதிரி ஒரு ஊர்பா வந்து தொல்காப்பியர் சொல்வார். அதாவது வந்து இச் என்று சொல்லப்படுகிற அந்த 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 சகர மெய் அது வந்து ஆ ஐ அவு அப்படிங்கிற மூன்று ஒலியோடு சேர்ந்து மொழி முதல்ல வராது அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சக்கரம், சமணம், சத்தியம், இந்த மாதிரி அதே மாதிரி சௌஜன்யம், சௌஜன்யம் சௌக்கியம் சௌக்கியமா, தென் வந்து சைனம் சைத்தியம், இந்த மாதிரியான வேறொருக்கில் சகரக்கிளையும் அவற்றோர் அற்றே ஆ ஐ அவனும் மூன்றலும் கிடையாது முருகானந்த போட்டார். ஆக சகரம் இது வந்து மொழி மூன்றுல இல்ல வராது, மொழி மொழி முதல்ல வராதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து சரின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா அந்த சங்கம்ங்கிற சொல்லு வந்து இருக்க முடியாது. ஆனா அதுக்கு ஈடான சொற்கள், மாங்குடி மருதன் தலைவனாக உழவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு ஒரு சங்க மன்னன் பேசுறான்னா, மாங்குடி மருதன் தலைவனாக அதங்கோட்டாசான் அப்படின்னு அவன் அவை தலைவனாக அப்படின்லாம் பதிவு செய்து நம்முடையது. ஆக வந்து மன்றம் இருந்தது. நான் வந்து நான் நினைக்கிறது வந்து கூடல் அப்படிங்கிற, கூடல் அப்படிங்கிற சொல்லுதான் வந்து, ஏன்னா முக்கூடல்ங்கிறோம் திரிவேணி சங்கமம், அதை வந்து நான்மாட கூடல் அப்படிங்கிறோம். இது ஆக்சுவலி இந்த சங்கம் சங்கமம் அப்படிங்கிற அந்த கூட்டம்ங்கிறது வந்து கூட்டம் கூடல் அப்படிங்கிறது. அதனாலதான் மதுரைக்கு வந்து கூடல்ங்கிற ஒரு பெயர் உண்டு. கூடல் இலக்கியம், சங்க இலக்கியத்தை நான் வந்து கூடல் இலக்கியம் நினைப்பேன். அது அவயம்ங்கிற சொல் இருந்தது, மன்றம்னு ஒரு சொல் இருந்தது, புலவர் பாடாது மாங்குடி மருதன் தலைவனாக அப்படின்னா தலைவன்னா ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்குமா? ஆக இப்ப நான் வந்து தான் சங்க சுரங்கம் பேர் வச்சிருக்கேன். நான் யோசிச்சேன், சங்கம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறேன், சுரங்கம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறேன். சங்க இலக்கியத்துல சுருங்கை இருக்கு, ஆனா வந்து அது சுரங்கை சுருங்கம் தொடர்புடையது இருக்கிற மாதிரி தோணா கூட இதனுடைய மொழி எது வந்து இது வந்து எந்த இதுல இருந்துங்கிற அந்த அந்த எட்டிமாலஜியை விட எனக்கு முக்கியமானது. இந்த சங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து நேரடியா ரீச் ஆகுறேன் உங்களை எல்லாரையும். தங்கச்சுரங்கம்னு ஒரு படம் கூட வந்தது, அது மாதிரி தங்கச்சுரங்கம் சொல்றோம், அது மாதிரி வைரச்சுரங்கம் சொல்றோம், அது மாதிரி சங்க சுரங்கம் நான் பாக்குறேன். சுரங்கத்துல தோண்ட தோண்ட வருது. ஆனா வந்து எனக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து போராடி அதை வேறன்னு ஒரு பொசிஷன் பண்ணி அந்த பொசிஷன் பண்ணதை மார்க்கெட் பண்றதுக்கே ரொம்ப நேலாயிரும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காலவிரயம் பண்ண வேணாங்கிறதுக்காக தான். அப்படி என்னை பொறுத்தவரையில என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இந்த சங்கம்ங்கிறதுக்கான மாற்றுச்சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கு, அது அவை மன்றம் கூடம் கூடல் அந்த மாதிரியான கூடல் தான். நான் வந்து ஆந்திராவில் பயணம் பண்ணியிருக்கும் போது
சங்கம்னு ஒரு ஊரு, சங்கம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மட்டும் நான் போனேன் கோதாவரி மாவட்டத்துல. அங்க போய் இது எப்படி இந்த அந்த மாதிரி ஊர்களை மட்டுமே நான் சங்கம்ங்கிற ஊர்ல மட்டும் போகும்போது அங்குள்ள வயசான ஒருத்தட்ட கேட்டேன், இந்த ஊருக்கு வேற ஏதாவது பேர் இருந்ததான்னு. இந்த ஊர் வந்து இந்த சில டாக்குமெண்ட்ல சங்கம் சொல்றாங்க, ஆனா கூடம்னு நான் இங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு. கூடம்ங்கிற பேரை நம்ம எத்தனை பேர் தெரியுமா, நீங்க இங்க எப்படி மொழிபெயர்ப்புனாலதான் நமது வரலாறுகள் வந்து அதை லேபிள் ஒட்டுறதுன்னு இப்ப மீம்ஸ் போடுறவங்களாம் போடுறாங்க, லேபிள் ஒட்டுறதுன்னு ஒரு கலைன்னு. இது வந்து தொடர்ந்து நடந்ததான் மொழிபெயர்த்து. சில வந்து இப்ப சிற்ப சாஸ்திரம் இருக்கு, ஏன்னா அதை பத்தி பின்னால பேசுவோம், அதுக்குள்ள நம்ம டைவர்ட் ஆக வேணாம். மொத்தத்துல வந்து நிறைய விஷயங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கன, நதிகளின் பேர்கள், ஊரிகளின் பேர்கள். இப்ப நீங்க மதுரையினுடைய மேப் இருக்கு பாத்தீங்களா, தேனி மாவட்டத்தினுடைய டோப்போகிராஃபி மேப்பையும் நீங்க கூகுள் கூட போய் போய் பாருங்க, டோப்போ மேப்பை. இடுக்கி மாவட்டத்துடைய மேப்பையும் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டே வச்சிருந்தேன். இடுக்கி மாவட்டத்துல வந்து ஒரு நதி வரும், பன்னி ஆறுன்னு அதுக்கு பேர். அது வந்து தேனிக்குள்ள நுழைஞ்ச மதுரை சைட்ல வரும்போதே வந்து வராக நதினு மாறி, ஏன்னா பன்னிங்கிறது வராகம்னு வடமொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா ஆறு ஒண்ணுதான், அது வந்து சேர நாட்டுக்குள்ள இந்த கேரளத்துக்குள்ள இடுக்கியில இருக்கிற வரைக்கும் அது இன்னைக்கும் பன்னி நதி, பன்னியாறு. ஆனா மதுரை சைடு வந்தோடனே எங்க பெரிய நகரங்களுக்கு பெரிய பெருந்தெய்வ வழிபாடுகள் இருக்கிற இடத்துக்கு வரும்போது வடமொழி வந்துடும். ஆக இந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அது அதனால நான் வருத்தப்படலை. We will still continue to call that as சங்கம்.